பிரிவாசனம் இன்னைக்கு ஒரு நம்ம எப்பயுமே ரெக்கார்ட் பண்ணுற முக்கியமான மடத்தோட டிவோட்டிஸ் மாதிரி இன்னைக்கு ஒரு கொஞ்சம் ஓவர்சீஸ் டிவோட்டி. நம்ம ஜென்ரலி மடத்துக்கு சுற்றி இருக்கிற ஏரியாஸ் சென்னை கோயம்புத்தூர் அந்த மாதிரி டிவோட்டிஸை ரெக்கார்ட் பண்ணுவோம். இன்னைக்கு இவர் ரொம்ப முக்கியமான ஒரு அனுஷம் ப்ரோக்ராமை குளோபலாக எப்படி நம்ம அமெரிக்காவில் ஆஸ்திரேலியாவிலலாம் வந்து அனுஷம் ப்ரோக்ராம் குளோபலாக நடக்கிறதோ அதே மாதிரி இவர் சூரியநாராயணன் மாமா வந்து யுஏயில் அனுஷத்தை வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் நடத்தி சக்ஸஸ்ஃபுல்லாக அங்கே ஒரு மிகப்பெரிய குரூப்பை சேர்த்து வச்சுருக்கார். எப்படி நம்ம அமெரிக்காவில் வந்து கேகேஎஸ்எஃப்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கோ அவார்ட்லாம் எப்படி அனுஷம் அவிட்டம் பாதுக்க யாத்திரை பாதுக்க பூஜை சமூக இது எல்லாம் பண்ணுறாலும் அதே மாதிரி சூரியநாராயண மாமா வந்து யுஏயில் அனுஷம் நடத்தின்னு இருக்கா. ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா சூரியநாராயண மாமாவோட அப்பா வந்து மடத்துக்கு 1961 பெரியவாக்கு கைங்கரியம் பண்ணியிருக்கா. அதுக்கு ப்ரூஃபாக 89 ஒரு சின்ன இன்சிடெண்ட் நடந்தது. எப்படி சூரியநாராயண மாமா வந்து பெரியவா வந்து நயன தீட்சத்திலேயே வந்து இங்கேருந்து காப்பாத்தினாங்கிறத சொல்லுவாவா சொல்லி அதுக்கப்புறம் எப்படி யுஏயில் இவாளை தான் சூஸ் பண்ணி அந்த அனுஷத்தை நடத்தணுங்கிறத அவ எப்படி அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ண போகிறாங்கிறது நீங்கள் கேளுங்க. நமஸ்காரம் மாமா, நீங்கள் உங்களை பற்றி உங்கள் அப்பாவை பற்றி சொல்லி அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் அனுபவத்தை சொல்லுங்க. நமஸ்காரம் பிரிவா சரணம். 1961 பெரியவா வந்து தஞ்சாவூர் பக்கம் வந்து யாத்திரை பண்ணிருந்த சமயம் அப்போது அப்பா வந்து கந்தரவக்கோட்டைங்கிற இடத்துல வந்து வேலை பார்த்துட்டுருந்தார். இப்போ பெரியவா வந்து தஞ்சாவூர்லேருந்து புதுக்கோட்டை போகிற வழி பாத யாத்திரையில் கந்தரவக்கோட்டைங்கிறது நடுவில் வர இடம். அப்போ தஞ்சாவூரில் போய் பெரியவா கிட்ட இந்த மாதிரி போகிற வழியில் நம்ம இடத்துல வந்து தங்கி பெரியவா வந்து பூஜை பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கா. அப்பா ஒப்பன கம்பெனி ஓனருக்கு பெரிய வீடு இருந்தது, இடமெல்லாம் வசதியெல்லாம் இருந்தது. அப்போ வந்து அவள் வந்து என்னென்ன மாதிரி ஏற்பாடெல்லாம் பண்ணணும் சொல்லணும்னு நாங்கள் பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து பூஜைக்கு வேண்டிய ஒரு வீடே கம்ப்ளீட்டாக காலி பண்ணி புதியவா தங்கிறதுக்கு பரிவாரங்கள் தங்கிறதுக்கு எல்லாம் ஏற்பாடெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கா. ஸோ அப்பா தான் அந்த கம்பெனியில் மேனேஜராக இருந்தார். அப்போ டிரான்ஸ்போர்ட் கம்பெனி அப்பாவோட ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் வந்து இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தது. அப்போ அப்பா தான் அந்த பூஜைக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்து அங்கேயே இருந்திருக்கா. பெரியவா வந்து ஒரு நாள் தான் ஸ்டே பண்ணா, ஒரு நாள் இருந்து பூஜையெல்லாம் பண்ணிட்டு புதுக்கோட்டைக்கு கிளம்பி போனான். ஸோ தஞ்சாவூர்லேருந்து அந்த கந்தரகோட்டை பார்டர் வர வரைக்கும் அந்த பார்டர் கிட்ட போய் பெரியவாளை ரிசீவ் பண்ணி கந்தரகோட்டைக்கு கூட்டின்னு வந்துட்டு பூஜை முடிஞ்சு கந்தரகோட்டிலேருந்து புதுக்கோட்டை போகும்போது பார்டர் வரைக்கும் நடந்து போயிருக்கா. ஆமாம், பிரியவா வந்து அப்போ பல்லக்கில் போகிற அந்த காலம் அது. அப்போ வந்து பிரியவா வந்து நடந்தே போய் போய் பேசியிருக்கா. அப்புறம் வந்து பேசிகிட்டே போயிருக்கா எல்லாருக்கிட்டையும், ஊரை பற்றி கேட்டு எல்லாரை பற்றி கேட்டுட்டு. அப்புறம் அந்த பார்டர் வரும்போது பிரியவா வந்து ரொம்ப நேரம் ஆயிடுத்து, நீங்கள்லாம் கிளம்புங்கோ அப்படின்னு சொல்லி அனுகிரகம் பண்ணால் அங்கே நமஸ்காரம் பண்ணிட்டு அப்பெல்லாம் திரும்பி வந்தா. இதுதான் அப்பாவுக்கு ஆரம்பத்துல பெரியவா கூடியவுல ஒரு பெரிய அனுகிரகங்கிறது. அப்ப அந்த அந்த வருஷத்துல என்னுடைய தம்பி பிறந்தனால அவனை நாங்க வந்து சங்கர் தான் ஆத்துல கூப்பிடுவோம். பெரியவாருடைய விஜயம் விஜயம் இருந்ததுனால அதுக்கப்புறம் அந்த குழந்தை பிறந்தனால அவனுக்கு பேரு நாங்க சங்கர் தான் வந்து ஆத்துல கூப்பிடுறது பேரு. இதே வந்து 1961 அப்பாவுக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு அனுகிரகம், அந்த பெரிய பாக்கியம் அது. அப்புறம் இப்ப இந்த 1961 நம்ம ஜம்ப் பண்ண போறோம். நான் திருச்சியில கொஞ்ச நாளைக்கு இப்போ ஸ்கூல் படிப்பெல்லாம் கந்தரகோட்டில் முடிஞ்சதுக்கு அப்புறம் திருச்சிக்கு வந்தோம். திருச்சியிலாம் காலேஜ்லாம் படித்தது. அப்போ எனக்கு குவைட்ல வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. நான் வந்து ஃபைனான்ஸ் லைன், அப்போ வந்து குவைட்ல எனக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. அங்கே ஒரு பெரிய ஒரு லீடிங் ஃபார்மில் வந்து போய் ஜாயின் பண்ணி வேலை பார்த்துருந்தேன். இது 1989 கரெக்டாக நான் 1 வருஷம் முடித்தேன். சதாம் ஹுசேன் வந்து இன்னைக்கு குவைட் இன்வைடு பண்ணினார். அந்த இன்வேஷன் நடந்ததுனால நான் ஒப்பன ராயல் கம்பெனியாக இருந்ததுனால
எங்கள் டாக்குமெண்ட் எல்லாம் பாஸ்போர்ட் எல்லாம் கம்பெனிக்குள்ளே மாட்டி நிறுத்தங்களாம் எடுக்க முடியல. அதனால நாங்க வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 48-50 நாள் வந்து குவைட்டுக்குள்ளேயே தங்குறமா இருந்தது இன்வேஷன் ஆனதுக்கு அப்புறம். அதுக்கப்புறம் இந்த எமர்ஜென்சி எக்ஸிட் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் அங்கேருந்து கிளம்ப முடியுங்கிறதுக்காக அதுக்காக போராடிட்டு இருந்தோம். இன்வேஷன் ஆன அன்னைக்கு ஃபோன் கனெக்ஷன் இருந்தது, கூப்பிட்டு சொன்னோம் இந்த மாதிரி இன்வேஷன் ஆயிடுச்சுன்னு அப்பாவுக்கு அம்மாவுக்கு கம்யூனிகேட் பண்ணினோம். அதுதான் லாஸ்ட் கம்யூனிகேஷன். அதுக்கப்புறம் வந்து கம்யூனிகேஷனே கிடையாது. ஸோ நான் இருக்கேனா, எங்க இருக்கேன், எப்படி இருக்கேன், என்ன பண்றேன், ஒண்ணுமே தெரியாது அவளுக்கு. இந்த 48 நாள் சங்கடம், அப்பா வந்து ஒரு கல்யாணத்துக்காக சென்னைக்கு போயிருக்கார். போனப்போ கல்யாணம் முடிஞ்ச உடனே அங்கேருந்து புறப்பட்டு நேராக காஞ்சிபுரம் போய் மகாஸ்வாமி அங்கே இருக்கா அப்படின்னு ஒன்று நேராக காஞ்சிபுரம் போயிருக்கா. பெரியவாள் தரிசனம் பண்ணியிருக்கா. மானசீகமாக பெரியவா கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டா. அன்னைக்கு என்ன பெரியவா வந்து பேசற முடியல, பெரியவா இது பண்ண முடியல. ஆனால் மானசீகமாக பெரியவாட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு ரெண்டாவது சொல்றதுக்குள்ள மனசுல அந்த ஒரு தைரியமும் இல்லை. தைரியம் இல்லைனாக்கா உள்ளுக்குள்ள அவ்வளவு சங்கடம், அதனால வந்து பேச முடியாது, பேசினால சொல்ல முடியாதுங்கிறதுனால மனசுக்குள்ள பிரார்த்தனை பண்ணி நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துட்டா. காஞ்சிபுரத்துல இருந்து திருச்சிக்கு அப்பா வரத்துக்குள்ள நான் வந்து அதே சமயத்துல குவைட்ல இருந்து புறப்பட்டு பை ரோடு ஒரு 24 மணி நேரம் நான் ஸ்டாப்பா பை ரோடு வந்து குவைட்ல இருந்து அம்மான் போய் சேர்ந்தேன். அம்மான்ல இருந்து அங்கிருந்து போன் பண்ணி என்னுடைய பிரதருக்கு இன்ஃபார்ம் பண்ணினே நான் சேஃபாக வந்து குவைத்தை விட்டு வெளில வந்துட்டேன், நான் இப்போ வந்து அம்மானில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி. ஸோ பெரியவான் தரிசனம் பண்ணிட்டு அப்பா ஊருக்கு வரத்துக்குள்ள நான் வந்து சேஃபாக வந்தாச்சுங்கிற மெசேஜ் அப்பாவுக்கு வந்துருது. மானசீக பிரார்த்தனத்துக்கு இவ்வளோ பவர் மாட்டீங்க. ஆமாம். அதனால அது எப்போதும் அப்பா வந்து சொல்லி சொல்லி நீ அங்கே போய் மாட்டின்றப்ப நான் பெரியவாளை பிரார்த்தனை பண்ணினே நடந்ததுன்னு சொல்லிட்டே இருப்பார் எங்கள்கிட்ட எப்போதும். அதுதான் முதல் பிரியவா கூட வந்து இங்க ஃபேமிலிக்குன்னு கிடைச்ச ஒரு ஒரு அனுகிரகங்கிறது அதுதான். ஒரே ஒரு நாள் சர்வீஸ் பண்ணா உங்க அப்பா 61ல அதை ஞாபகம் வச்சுட்டு 28 வருஷத்துக்கு அப்புறம் உங்களை இடம் மாத்தி உங்களை யூஏல சூஸ் பண்ணி பெரியவா கைங்கரியம் பண்ண வச்சுட்டு இருக்கா. அந்த கைங்கரியத்தை பத்தி நீங்க இப்ப சொல்ல போறேன் சொல்லுங்க. துபாய், நான் அபுதாபியில வந்து குவைட்ல வந்து விட்டுட்டு அபுதாபிக்கு வந்தேன், யுஏஇக்கு வந்தேன். 2005 அங்க துபாயில வந்து அபுதாபியில வந்து வெங்கட் மாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்துல என்ன பண்ணுவார்னா அவரு தான் இந்த பிரதோஷ பூஜைக்கு எல்லா வீட்லயும் கோஆர்டினேட் பண்ணி இந்த விக்கிரகங்கள்லாம் எடுத்துன்னு போய் பண்ணுவார். ஏன்னா அப்பெல்லாம் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் ஜாஸ்தி, நம்ம வந்து ஓப்பனா ஒன்றும் பண்ண முடியாது, ரொம்ப க்ளோஸ் டோரா பண்ணணும். அப்ப அவர் என்ன பண்ணுவார்னா எல்லா எந்தெந்த வீட்டுல பூஜை இருக்கிறது ஏற்பாடு பண்ணுவார், எல்லாம் அரேஞ்ச் பண்ணி இது பண்ணுவார். ஸோ எனக்கு வந்து அவர் மாமா கனெக்ஷன் கிடைச்சது, பூஜைக்கு பிரதோஷ பூஜைக்குலாம் போறதுனால மாமாவில ஒரு இன்ட்ராக்ஷன் கிடைச்சது. ஒரு நாளைக்கு எனக்கு ஃபோன் பண்ணிட்டு இங்க பெரியவாளுக்கு ஒரு பூஜை நடக்கிறது, நீங்க வாங்கோ, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அது, நீங்க வாங்கோ அப்படின்னு சொன்னார். அப்ப என் கூட அப்பா அங்க இருந்தார் அபுதாபியில. அப்ப ஆமா அப்ப இருந்தார் அப்பா. அப்ப அப்பா நான் ஒய்ஃபு குழந்தை எல்லாரும் அங்க போனோம். போய் பார்த்தா யாருமே இல்லை, அந்த கிரகஸ்தர் ஒய்ஃபு மாமா தான் பூஜை பண்றவர், வெங்கட் மாமா தான் பூஜை பண்றவர். பூஜை பண்ண ஒரு சின்ன பெரியவா படம் வச்சுட்டு அவ வந்து ஒரு புக்லெட் மாதிரி வச்சுட்டு இருந்தா, என்ன அதை வச்சிருந்தா அந்த பத்தியை ஃபாலோ பண்ணி பூஜை பண்ணி இது பண்ணியிருந்தார். இது எங்கேருந்து வந்தது அப்படின்னா மஸ்கட்ல தான் முத முதல்ல ஆரம்பிச்சிருக்கா பெரியவாளுக்கு இந்த மாதிரி ஒரு பூஜைங்கிறது. ஸோ அவர் மஸ்கட்ல இருந்து வந்ததுனால அவர் வந்து அப்படியே அதை கொண்டு வந்து இங்க வந்து அவ அதுல வச்சு அதை பண்ண ஆரம்பிச்சார். கூட்டம்லாம் ஒண்ணுமே இல்லை, நாங்கள் 4 பேர் தான் இருந்தோம். ரொம்ப சிம்பிளா பூஜை நடந்தது, அஷ்டோத்திரம் சொல்லிய இது பண்ணி குருகீதை படிச்சு குருகீதை படிக்கிறது வந்து அது பண்ணி ஆரம்பிச்சா ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருந்தது, ரொம்ப ஆனந்தமா இருந்தது. ஏன்னா யாருமே கூட்டம் இல்லை, சத்தம் இல்லை, அது மாதிரி இருந்தது. அந்த ஒரு பூஜைக்கு போனேன் அவ்வளவுதான். ஒரு நாளைக்கு திடீர்னு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணிட்டு சூர்யா வந்து இந்த அனுஷம் பூஜை பண்ணார் இல்லையா, அவர் திரும்ப மஸ்கட்டுக்கே போறார். என்ன எனக்கு என்னமோ அந்த பூஜையை நம்ம நிறுத்த வேண்டாம்னு தோணிட்டு நான் உங்களை கேட்கவே இல்லை, உங்காத்துல வச்சுக்கலாம்னு நான் டிசைட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னார். என்ன ஏன்னா அப்ப நான் இருந்தது ஒரு 3-bedroom apartment, தனி ரூமா பூஜா ரூமா வச்சிருந்தேன், சின்ன ரூம் இருந்து
அது தனியான அப்பா வந்து பாராயணம்லாம் டெய்லி பண்ணுறதுனால அப்பா உட்காந்து பண்ணுறது வசதியாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த ரூமில் என்ன பண்ணோம்னாக்க ஒரு பூஜை ரூம் மாதிரி வச்சுருந்து படமெல்லாம் வச்சு வச்சுருந்தோம். அப்போ உங்காத்து பூஜை ரூமில் பண்ணிக்கலாம்னு நான் அவங்க கேட்காமே டிசைட் பண்ணிட்டேன். நான் சொன்னேன் அதுக்குள்ளே பெரியவாக காரியம் நடக்கிறதுனா நடக்கிறது நல்ல காரியம் தானே நடக்கட்டுமே அப்படின்னு. வேற ஒன்றும் பெருசாக பூஜையை பற்றிலாம் ஒன்றும் தெரியாது. இப்படித்தான் 2005 வந்து பெரியவாளா வீட்டை செலக்ட் பண்ணி பெரியவாளா செலக்ட் பண்ணி தானே வந்து அங்க பூஜையை ஆரம்பிச்சு வச்சா. இதுதான் வந்து அந்த அனுஷம் அப்படிங்கறது வந்து ஆரம்பிக்கிறதுக்கு வர இது. அப்போ ஆரம்பத்துல வந்து இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் இருந்தனால பூ கிடைக்காது, அபுதாபியில பூ கிடைக்காது, துபாயில மட்டும்தான் பூ கிடைக்கும், அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். வெங்கட் மாமா தான் மாசம் மாசம் வந்து பண்ணி வைப்பார். அப்போ கொஞ்சமாக என்ன பண்ணோம், தெரிஞ்சவா வந்து வேர்ட்ஸாக மவுத்துன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப க்ளோஸாக இருக்கிற வாழ்க்கை மாத்திரம் சொல்லி. ஏன்னா எனக்கு ஃப்ளாட்டில் வந்து சுற்றி இருந்தவாள்லாம் அரபி பீப்புள், அதனால வந்து நம்ம ஒன்றும் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்ச வாழ்க்கை சொல்லி இந்த மாதிரி பூஜை நடக்கிறது வாங்கோ அப்படின்னு சொல்லி அப்படித்தான் ஆரம்பித்தோம். ஒரு ரெண்டு ஃபேமிலி மூணு ஃபேமிலி அப்படியே ஒன்று ஒன்றா வர ஆரம்பித்தா. இந்த பூஜை வந்து அதை என்ன பண்ணோம்னாக்க ஆரம்பத்துலேருந்து என்னமோ தோணித்து அப்படின்னாக்கா கல்ஃபில் வந்து அன்னைக்கெல்லாம் லைஃப் எப்படின்னு கேட்டேன்னா வியாழக்கிழமை சாயங்காலம் ஆச்சுன்னாக்கா அன்னைக்கெல்லாம் வியாழன் வெள்ளி லீவு, ஆஃப் டே வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை லீவு. வியாழக்கிழமை சாயங்காலம் ஆச்சுனாக்கே வெளியில் போய் சாப்பிட வேண்டியது, ஒரு VHS கேசட்டை கொடுந்து படம் பார்க்கறது, இப்படித்தான் லைஃப் இருந்தது. அதுலேருந்து மாறி இந்த மாதிரியான ஒரு லைனுக்கு போகிறதுக்கு காரணமே இந்த அனுஷ பூஜை தான். அப்போது அப்போ தெரிஞ்ச ஃபேமிலிலாம் கூப்பிட ஆரம்பித்தோம். ஒரு ரெண்டு மூணு ஃபேமிலி வந்தால் ரொம்ப பூஜா ரூம் சின்ன பூஜா ரூம் 10x10 ரூம் சைஸு, அந்த ரூமில் வச்சு தான் பூஜை பண்ணோம். ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 1 year இருக்கும் அந்த மாதிரி பூஜை வந்து லிமிட்டட் பீப்புளை வச்சு பண்ணிட்டு இருந்தது. அந்த சிம்பிளாக என்னன்னாக்க வந்து ஒரு ஆவாகனம் பண்ணி சொடச உபச்சாரம் பண்ணி ஆவாகனம் அஷ்டோத்த விக்னேஸ்வர பூஜை பண்ண வேண்டியது, அப்புறம் வந்து ஆவாகனம் பண்ணி அஷ்டோத்திரம் பெரிய அஷ்டோத்திரம் சொல்லி அர்ச்சனை, விஷ்ணு சகசரநாம பாராயணம், குருகீதா படிக்கிறது, அவ்வளவுதான். இதான் அந்த பூஜையோடைய பத்திரியாவே இருந்தது, சிம்பிளா இருந்தது. தமிழ் தான் அந்த புக்கு இருந்து தமிழ்ல வச்சுன்னா படிச்சுட்டு இருந்தோம். இந்த பூஜை அப்படி நடக்கும் அப்புறம் ஒவ்வொருத்தரா கேள்விப்பட்டு ஒவ்வொருத்தரா வர ஆரம்பிச்சா அந்த பூஜையில வந்து ஹால் அந்த ரூம்ல இடம் பார்த்தாம ரூம்ல இருந்து ஹாலுக்கு மாத்தினோம். என்ன பண்றோம் துபாயில வந்து பூ கடைக்காரன்ட்டு ஆர்டர் பண்ணோம்னாக்க அவன் என்ன பண்ணுவான்னா ஒரு டாக்ஸியில ஒரு பாசஞ்சருடைய காஸ்ட் அவனை கொடுத்தோம்னா அவன் அங்கிருந்து அனுப்புவான் பையில போட்டு பேக் பண்ணி. சோ அந்த மாதிரி ஒரு 5 அரேஞ்ச்மெண்ட் பண்ணி துபாயில இருந்து அனுஷத்துக்கு முதல் நாள் அன்னைக்கு அவனுக்கு போன் பண்ணி சொல்லுவோம், இத்தனை மாலை வேணும், இவ்வளவு உதிரி பூ வேணும், இதெல்லாம் சொன்னோம்னாக்க அவன் வந்து அங்கிருந்து பையில அனுப்பிச்சு விடுவான். அபுதாபியில் ஒரு கடைக்கு வரும், நாங்கள் போய் வந்து சாயங்காலம் வந்து அந்த பூஜைக்கு பூவை வாங்கிட்டு வருவோம். இந்த மாதிரி நடந்துச்சு. அப்போ ஆரம்பத்துலேருந்து பெரியவாளுடைய இதாக இருக்கிறதுனால வெளியிலேருந்து பழங்கள் பூவை தவிர வேற எந்த பிரசாதமும் வெளியிலேருந்து வாங்கி பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு மனசுக்குள்ள. ஆமாம், அப்போ அதனால என்ன பண்ணுறதுன்னா அப்போ வந்து ஆற்றுல வந்து ஒரு சுண்டலும் ஒரு பொங்கல் ஒரு பாயசம் இந்த மாதிரி சிம்பிளாக பண்ணி பண்ணிட்டு இருந்தோம். ஃபேமிலிஸ்லாம் ஒருத்தர் வர ஆரம்பிச்சோம்னா எல்லாருக்கும் ஆசை நாங்களும் பண்ணுறோம் அப்படின்னு ஆரம்பித்தா. அப்போ என்ன ஆச்சுனாக்க நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸை இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிது. ஏன்னா பூஜை முடிஞ்சு போகும்போது ஏன்னா அங்கே ஆஃபீஸ் முடிஞ்சு 7 மணிக்கு ஆரம்பிச்சோம்னா 9 மணி ஆகிடும், அதுக்கப்புறம் போய் சாப்பிட முடியாது. ஆமாம், அப்போ என்ன பண்ணோம்னாக்க பிரசாதங்களுக்கு வந்து பூரி இல்லைனாக்க வந்து இட்லி பொங்கல் அதோட ஒரு ஸ்வீட்டு ஒரு சுண்டல் ஒரு வடை இப்படி அறிஞ்சு அவள் டின்னர் மாதிரியும் ஆகும், அதே சமயத்துல பெரிய வாழ்க்கை வெரைட்டி ஆஃப் பிரசாதம்ஸும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இது ரெஸ்ட்ரிக்டட் பீப்புள் ரொம்ப லிமிட்டட் பீப்புள் ஆக்கிறதுனால என்னன்னா ரொம்ப ஆசை ஆசையா எல்லாரும் பண்ண ஆரம்பிச்சா. அதுக்குள்ளேயே அவளுக்குள்ளேயே ஒரு போட்டி மாதிரி இருக்கும், நான் இது பண்றேன் இது பண்றேன் என்ன அப்படின்னா அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ரொம்ப ஆசையா வந்து பண்ண, யாரையுமே நம்ம வந்து கம்பல் பண்ண வேண்டியதுல இது பண்ணுங்கன்னு சொல்ல வேண்டாம். பூஜை டேட்டு இமெயிலில் வந்து பூஜை டேட்டு போடுவோம், அனௌன்ஸ் பண்ணுவோம். அனௌன்ஸ் பண்ணுவோம்னா என்னுடைய ஒய்ஃப் என்ன பண்ணுவானா அவளெல்லாம் ஃபோனில் கான்டாக்ட் பண்ணி யார் யார் என்ன பிரசாதம் அப்படிங்கிறத கோஆர்டினேட் பண்ணுவாள். ஆமாம் கோஆர்டினேட் பண்ணி நீங்கள் இதை பண்ணுங்க இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாள். ஒருத்தர் ரெண்டு பேரும் ஸ்டாண்ட் பையாக வச்சுப்போம் இன்கேஸ் யாராவது கடைசியில் பண்ண முடியல அப்படின்னாக்க வந்து இதாக பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி பிரசாதங்கள் வந்து வெரைட்டி ஆஃப் பிரசாதங்கள் வர ஆரம்பிச்சுது.
அதில் குழந்தைகள் நிறைய என்கரேஜ் பண்ணுவோம் நாங்கள். ஏன்னா குழந்தைகள் வந்து வெளியில் விட்டால் அவள் சத்தங்கத்தை போட்டு ஏதாவது ப்ராப்பர் பண்ணாக்கா நம்ம பூஜை நின்று போடுங்கிறதுக்காக என்ன பண்ணுவோம்னாக்க குழந்தைகள் வந்து உள்ளே உக்காரணும் அப்படின்னு சொல்லி குழந்தைகள் உட்கார வைக்கிறது. அவளை வந்து சங்கீதம் வரும்போது நீங்கள் பாடுங்கோ அப்படின்னு தெரிஞ்சதை நீங்கள் பாடுங்க பாட அப்படி பண்ணுற சொல்லுது. அப்புறம் குழந்தைகளை உட்காந்து கேட்கும்போது அவள் வந்து விஷ்ணு சகசிரநாமம் படித்து அவளும் சாண்ட் பண்ண ஆரம்பித்தா அந்த மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான ரொம்ப பூரினா பிடிக்கணும். பூரி வந்து ஒரு பர்மனன்ட் ஐட்டம் என்ன குழந்தைகளுக்கு பூரி அதனால டிஃபன் வந்து பர்மனன்ட் ஐட்டம். ஒரு பிரசாதம் வந்து எப்போதும் பூரியா இருக்கும். அந்த மாதிரி கொஞ்சமா எவ்வளவு ஆகிட்டு வேலைப்பாய் டெவலப்பாகி அந்த மாதிரி வந்தது. இதான் வந்து அபுதாபியில் வந்து அப்படி டெவலப் ஆனதுக்கு. அப்புறம் நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் நிறைய வர வர என்ன நம்பர் ஆஃப் பிரசாதம். அப்புறம் ஒரே ஐட்டத்தை ரெண்டு பேர் ஷேர் பண்ணிப்பா, ஏன்னா டிவோட்டிஸ் நிறைய இருப்பா, குவான்டிட்டி. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு பேர் வந்து அதை வந்து ஷேர் பண்ணிட்டு பண்ணுவா. அப்போ அனுஷம் அப்படின்னு ஒரு பூஜை அது மகா சுவாமிக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா அபுதாபிக்குள்ள வந்து பிரபல்யமாக ஆரம்பிச்சது. ஏன்னா அதில் நம்மளுக்கு வந்து எல்லாருக்கும் ஒரு ஃப்ரீ ஹேண்ட், யாரையுமே வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதில்லை, இது பண்ணக்கூட பண்ணக்கூடாது அப்படி பண்ணுறது இந்த மாதிரிலாம் எல்லாருக்கும் ஃப்ரீ ஹேண்டை கொடுத்ததுனால அவளுக்கு எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம், நம்மளும் ஜாயின் பண்ணுறோம், நம்மளும் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம் அப்படின்னு எல்லாரும் இன்வால்வ் ஆகி பண்ணது தான் மெயின் ரீசன். இந்த வந்து இந்த பூஜை வந்து இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக வர்றதுக்கு காரணம் ஒவ்வொருத்தரும் அவாத்துல ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு நினச்சின்னு தான் பண்ணுவாள் அந்த மாதிரி வரும் என்ன அப்படி ஒரு இது ஆரம்பிச்சுது. ஒரு நாளைக்கு திடீர்னு தோணித்து காலையில ஸ்நானம் பண்ணிட்டு இருக்கும்போது மாசம் மாசம் ஒரு தம்பதிகளுக்கு வஸ்திரம் கொடுத்தா என்ன அப்படி என்னமோ தோணித்து. அப்ப அப்பா அங்க இருந்த அப்பாட்ட கேட்டேன், எனக்கு ரொம்ப அப்படி தோன்றது அப்படின்னு, வஸ்திரம் நல்லதுதானே கொடுக்கலாமே அப்படின்னு சொன்ன. உடனே அந்த மாசத்துல என்ன பண்ணோம்னா ஒரு புடவை வேஷ்டி முடிஞ்ச வரைக்கும் என்னன்னாக்கா 18 முழம் புடவையே வாங்குறது, 9 கஞ்சி வேஷ்டியா வாங்குறது, காட்டனா வாங்குறது, என்ன வேற இது வாங்க என்ன பெரியவா வந்து இப்போதும் அந்த காட்டன் இது பண்ணதுனால வந்து காட்டனா வாங்கி கொடுக்கறது அப்படின்னு நினைச்சோம். அதுல வந்து ஒரு ப்ரியாரிட்டி என்ன அப்படின்னு கேட்டா, யாராவது அங்க இருக்கிறவாளுடைய பேரண்ட்ஸ் வயசானவா இந்தியால இருந்து வந்திருக்கான்னா அவளுக்கு வந்து இந்த சபையில வச்சு கௌரவம் பண்ணி கொடுக்கறது அப்படின்னு ஆரம்பிச்சோம். இன்கேஸ் அப்படி யாராவது வெளியா வயசானவா வெளியில இருந்து வரல அப்படின்னாக்க நம்ம பூஜைக்கு வரவாளிக்கே அவளுக்கு வந்து ஒரு பிறந்த நாளோ இல்லைனாக்கா வெட்டிங் டேயோ அந்த மாதிரி இருக்குன்னா அவளை செலக்ட் பண்ணிட்டு அவளுக்கு வந்து மாசம் மாசம் கொடுக்கறது அப்படின்னு முதல்ல ஆரம்பிச்சோம். அது ரொம்ப ஒரு பெரிய ஒரு வரவேற்பு கிடைச்சது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டேன்னா எனக்கு தெரியாது யாருக்கு நான் கொடுக்க போறேன்னு, வாங்கிக்கிறவாளுக்கு தெரியாது அவள் அன்னைக்கு வாங்கிக்க போறான்னு. அங்க கொண்டு சபையில வைப்போம், தீபாராதனை முடிஞ்சு பிரசாதம் விநியோகம் பண்ணும்போது தோணும் எனக்கு யாரை கூப்பிடணும் இங்கே வாங்கோ அப்படிமா கொடுப்போம். இதை முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறதெல்லாம் வயசானவா இருக்கலாம் முதல்ல மட்டும் பார்க்கறது வெளியில வந்திருக்கான்னு, அதனால சர்ப்ரைஸா இருக்கும் எல்லாருக்கும். அது பெரியவா பிரசாதம் அப்படின்னு கிடைக்கிறது அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம். அப்படி அதை வந்து ஆரம்பிச்சு இது பண்ணோம். அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு பெரியவாளுடைய பாதுகை உள்ள ஒரு தம்பதி அங்க வந்து துபாய் அபுதாபிக்கு வந்தா. அவங்களுடைய தாத்தா, அந்த அம்மாவோட தாத்தா வந்து மடத்துல கைங்கரியம் பண்ணவர். அப்ப அவளுக்கு பெரியவா வந்து ஒரு பாதுகா கொடுத்திருந்தா, அந்த பாதுகா அவ கையில வச்சிருந்தா அபுதாபிக்கு கொண்டு இருந்தா, பாதுகா எடுத்துட்டு வந்தா இந்தியால இருந்து. ஆமா ஆமா இந்தியா அவள்கிட்ட வாத்துல வச்சிருந்தா அனுஷ பூஜை அன்னைக்கு நம்ம பாத்துக்கு கொண்டு வருவா. அப்ப பூர்ண கும்பம் வச்சது வந்து இது இது பண்ணி அதை வந்து பூஜையில வச்சு அஷ்டோத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணும்போது அந்த பாதுகைக்கு பண்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு இது ஆரம்பிச்சது. அது பெரியவாளா வந்து அந்த பாதுகை அங்க வர மாதிரி ஏற்பாடு பண்ணி நான் தானே வந்து நான் பாதுகை ரூபத்துல வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அவ வர ஆரம்பிச்சா. அப்ப அவ என்ன பண்ணா ஒரு நாளைக்கு, நீங்க புடவை வீசி கொடுக்குற இல்லையா, நான் வந்து பாவாடை வீட்டு வாங்கிட்டு வரேன், கன்னிகா பண்ணை கொடுக்கலாம் அப்படின்னு அவ ஒரு சஜஷன் கொடுத்தா தாராளமா கொண்டு வாங்குவோம் அப்படின்னா குழந்தைகள் வந்து நிறைய வருவா, அதனால என்ன பண்ணோம்னாக்க ஒரு பாவாடை பிட்டு கொடுக்கறது அப்படிங்கிறத அது கொஞ்சம் அடுத்த ஸ்டெப்பு ஆரம்பிச்சதா வந்தது. அப்ப குழந்தைங்களுக்கு எல்லாம் ஒரு எஸ்பெஷலி பெண் குழந்தைங்களுக்கு ஒரு ஆசை, நம்ம பூஜை முடிஞ்சா யாரு கிடைக்கும், உனக்கு கிடைக்குமா எனக்கு கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு ஆசை அவளுக்குள்ள, அது ஒரு அவளுக்கு அவளை இன்வால்வ் பண்றதுக்கு அந்த மாதிரி வந்து ஆச்சு. இது சொல்லும் போதே இதுல ரெண்டு இன்சிடென்ட் நடுவில் வந்து நான் சொல்லணும். என்னன்னாக்க இந்த பாதுகை வர ஆரம்பிச்சது இல்லையா, அவ என்ன பண்ணுவான்னா ஒரு இந்த
ஜூட் பேக் இருக்கு இல்லையா, அதில் வச்சு வஸ்திரத்தை சுத்தம் கொண்டு வருவா. எனக்கு என்னமோ தோணித்து அதுக்கு ஒரு பாக்ஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு தோணித்து அந்த பாதுகை வச்சுக்கிற மாதிரி. அப்போ ஒரு கார்பெண்டரை பிடிச்சி என்ன பண்ணேன்னா, அவாகிட்டே ஒரு பேப்பரை வச்சு அந்த பாதுகை அப்படியே பென்சிலால அந்த பாதுகை சைஸை வரைஞ்சிட்டு அவன்கிட்ட கொடுத்து, இந்த மாதிரி ஒரு குருவோட பாதுகை என்னை இந்த பாதுகை வைக்கிற மாதிரி ஒரு பாக்ஸை மரத்துல பண்ணி கொடு அப்படின்னு சொன்னோன்னு இந்தியன் கார்பெண்டர். அப்ப அவன் பண்ணித்தரேன்னு சொல்லி நான் வாங்கிட்டு போனான். ஒரு பத்து நாள் கழிச்சு அப்போ உங்க பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லி கொண்டு கொடுத்தான். நான் பாக்ஸை வாங்கிட்டு கார்ல வரும்போது உள்ளுக்குள்ள என்னமோ கடமடம் சத்தம் கேட்டுது. சரி நாத்துல வந்து பாத்துக்கலாம் அப்படின்னு பொட்டியை திறந்தா உள்ளுக்குள்ள ஒரு பாதுகை செட்டும் வச்சு அவன் வந்து பாதுகையும் பண்ணி அளவுக்கு இந்த பென்சில்ல வரைஞ்சு கொடுத்த அதே அளவுக்கு அழகா ஒரு பாதுகையும் பண்ணி அவனுக்கு பக்தி பாருங்க, அந்த பாதுகையும் வச்சுட்டு அந்த பாக்ஸை கொண்டு கொடுத்தான். அவன் நான் சொல்லவே இல்லை, அவனா பண்ணிருக்கான். அவன் நினைச்சிருக்கான் பாதுகையும் கேட்டிருக்காங்க. அவன் நினைச்சான் நமக்கு இங்க இந்த பாதுகைக்குன்னு சொல்ல. அப்ப அவ வந்து அந்த பாத்து சொன்னா, இதுதான் பெரியவா, இப்படித்தான் பண்ணுவா உங்களுக்கு. நீங்க வந்து பாருங்க, நீங்க இப்ப ஆத்துல பூஜை பண்ணும்போது பாதுகை இல்லைங்கிறதுக்காக பெரியவா இப்படி ஏற்பாடு பண்ணிருக்கான். நீங்க சொல்லல, கார்பெண்டர் அவனாவே பண்ணி கொண்டு வந்திருக்கான் பாருங்க அப்படின்னு. அந்த பூஜையில என்ன பண்ணும், அந்த பாதுகையும் பூஜையில வச்சு பெரியவா கொடுத்த பாதுகை, பெரியவா அனுகிரகம் பண்ண பாதுகை, ரெண்டு பாதுகையும் அங்க வந்து அப்படி இருந்து அது அமைஞ்சது. அது அதுதான் பெரியவா முத முதல்ல நான் வந்து இந்த பூஜையில இருக்கேன் அப்படின்னு ஒரு இண்டிகேஷன் எங்களுக்கு கொடுத்தது. ஆமா, அந்த பாதுகை மூலமா தான் நான் வந்து அங்க பூஜைக்கு வரேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணினார். இன்னொரு இது கனெக்டட் டு இது வந்து என்னன்னா, ஒரு தம்பதி வந்து திருச்சியில இருந்து வந்திருந்தான், அவ பையன் அங்க இருக்கான்னு சொல்லிட்டு. அவர் வந்து கொஞ்சம் அந்த அம்பாளுடைய, நம்ம ஊர்ல சுவாமி ஒன்று சொல்லுவோம் இல்லையா, அந்த அம்பாளுடைய அனுகிரகம் வரவர் அவர் அந்த ஊர்லயே வந்தவர். அம்ச பூஜைக்கு அந்த பையன் வருவான், அவன் அப்பா அம்மையை கூட்டின்னு வந்தான். பூஜை முடிஞ்ச உடனே என் கையை பிடிச்சிருந்த கண்ணுல இருந்து ஜலமா வந்தது, என் கையை பிடிச்சிருந்தார். பிடிச்சிட்டு இங்க சத்தியமா பெரியவா இருக்கா, நான் தீபாராம் காமிக்கும் போது நான் பார்த்தேன் பெரியவா வாசலையும் வந்ததை பார்த்தேன் அப்படின்னார். அப்படின்னு சொன்னார் அவர். என் கையை பிடிச்சுன்னா கண்ணுல தினம் வருது அவருக்கு, நான் பார்த்தேன் அவரு வந்தார் அவர் அப்படின்னா. இது வந்து செகண்டா என்னன்னாக்க, பெரியவா வந்து அங்க அனுகிரகம் பண்றா வரா அப்படிங்கறதுக்கான ஒரு, அவரு வெளியிலே வந்திருக்கார், பூஜை பத்தி எல்லாம் ஒண்ணுமே தெரியாது. அவங்க விசிட்ல வந்தவர் வந்து பூஜையில உக்காந்து பூஜை புரிஞ்ச உடனே என்கிட்ட அந்த மாதிரி சொன்னா, பெரியவா இங்க பிரத்யட்சமா இருக்கா இங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். இந்த வஸ்திரம் அந்த பாவாடை பிட்டை பத்தி சொன்னேன் இல்லையா, அப்போ ஒரு நாளைக்கு என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டா, ஒரு மாமி வந்து ரெண்டு பாவாடை பிட்டு வாங்கிட்டான். நார்மலா ஒரு பாவாடை பிட்டு ஏதாவது குழந்தை கொடுத்துருவோம். அன்னைக்கின் சோதனையா குழந்தைகள் பெண் குழந்தைகளே வரல பூஜைக்கு. சபையில வச்சாச்சு, எனக்கு மனசுக்குள்ள என்னடா சபையில வச்சுட்டோம், இது வரைக்கும் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது, உள்ள கொண்டு வச்சதே கிடையாது. இன்னைக்குன்னு சோதனையா வந்து யாருமே குழந்தைகளே வள்ளி ரெண்டு பாவாடை பிட்டு வேற இருக்கு. இன்னைக்கு குழந்தைகளே வள்ளி தீபாவளி முடிஞ்சா நம்ம பிரசாதம் விநியோகம் வந்த டைம் ஆயிடுது அப்படின்னு சொல்லி நினைச்சுட்டே இருக்கும்போது, கரெக்டா 9 மணிக்கு வாசக்கதவை திறக்கிறது. ஒரு மாமி ஒரே வயசுல ரெண்டு பெண் குழந்தைகளை கையில கூட்டின்னு வந்தா, ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஒரே ஒரு மாமி 9 மணிக்கு ரெண்டு பெண் குழந்தைகளை கையில கூட்டிட்டு கரெக்டா உள்ள வரா. ஆமா, ரெகுலரா வரவா இல்லவா, ரெகுலரா வரவா இல்ல, என்ன பண்ணுவா, 7 மணிக்கு பூஜை ஆரம்பிக்கிறோம்னா 7 மணிக்கு எல்லாரும் வந்துருவா. இவா யாரோ கேள்விப்பட்டுட்டு பேத்திகளை கூட்டின்னு மாமி வந்திருக்கா, மாமியோட பேத்திகள் ரெண்டு பேரும் அவளை கூட்டின்னு கரெக்டா அந்த ரெண்டு பாவாடைக்கு ரெண்டு குழந்தைகள் அழகா அன்னைக்கு வந்து பூஜையில வந்து அந்த பாவாடைகளை வாங்கிட்டு போச்சது. இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒவ்வொருத்தருக்கும் பாவாடைக்கு நடக்கும். அதுல இருந்து என்ன ஆச்சுன்னா, எல்லாருக்கும் ஒரு ஆசை இந்த வஸ்திரம் கொடுக்கறது, அந்த குழந்தைகள் வஸ்திரம் வாங்கிக்கிறது அப்படிங்கிற மாதிரியானது இதுல அபுதாபியில அந்த மாதிரி நடந்துட்டு இருந்தது. ஒரு நாளைக்கு பிரதோஷம், அன்னைக்கு அனுஷம்,
ஓகே. அனுஷ பூஜை நம்ம பார்த்து நடக்கிறது அபுதாபியில வந்து. இப்ப பிரதோஷ பூஜை வந்து எப்போதும் ரெகுலரா நடக்கும், ரொம்ப விமர்சையா நடக்கும். அது வந்து தனியார் இடத்துல நடக்கும். அன்றைக்கு திடீர்னு ஒரு 7:45 இருக்கும், நாங்க பூஜையில ஆரம்பிச்சு அஷ்டோத்திரம் முடிய போற செய்யப்ப திடீர்னு பார்த்தா சிக்கல் குருச்சரண் அதுக்குள்ள வர. அவர அக்கா அங்க இருந்தா, அபுதாபியில இருந்தா. அப்ப சிக்கல் குருச்சரனை வந்து கூட்டிட்டு வரா, இங்க அனுஷ பூஜை நடக்கிறது இங்க வானிலே. அவர் தங்க அக்கா வந்து தம்பியை கூட்டிட்டு இருக்கா. அவர் வந்தார், பாமா இந்த ரூம்குள்ள அவர் உட்கார்றதுக்கு இடம் கூட இல்லை, வெளியதான் உட்கார்ந்துருந்தார். அந்த உடனே என்ன உடனே நீங்க ஒரு பாட்டு பாடுங்க அப்படின்னு சொன்ன உடனே பகவத் பாதான் மேல வந்து காலடியில் அவதரித்து காஞ்சி காஷ்மீர் காலால் நடந்து சென்றான்னு பாட்டு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த பாட்டை வந்து பாடினார். அதுக்கப்புறம் முடிச்சுட்டு பிரசாதம் வாங்கி நான் வந்து பிரதோஷத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்எக்ஸ்பெக்டட் அன்னைக்கு. அப்போ வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருந்தார், என்னன்னா எனக்கு வந்து இந்த ஊர்ல வந்து இப்படி ஒரு பாக்கியம் கிடைச்சது, ஆச்சரியம், அதை எதிர்பார்க்கவே இல்லை, இங்க வந்து இப்படியா நடக்கிறதுன்னு சொல்லி. அதுவும் பெரியவாருடைய பூஜைக்கு வந்து இது பண்ற மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லி. அப்போ ஜெயந்தி, பெரியவாருடைய ஜெயந்தி வரும்போது அதை கொஞ்சம் விமர்சையா பண்ணுவோம். எப்படின்னாக்க ருத்ர அபிஷேகம் இல்லைன்னா சாண்டிங், வேதா சாண்டிங் அந்த மாதிரி பண்ணி என்ன பண்றதுனாக்கா அந்த ஒரு மட்டும் அபிஷேகத்தை பண்ணி அதுக்கப்புறம் அஷ்டோத்திரம், அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பண்ண ஆரம்பிப்போம். பெரியவாளுக்கு ஜெயந்தி வரும்போது ஒரு தடவை என்ன பண்ணோம்னாக்க கோல்டு பிளேட்டட் பெரியவாளுடைய போட்டோ, ஒரு போட்டோவை கொடுத்து அங்கேயே கோல்டு பிளேட்டட் வந்து இது பண்ண சொன்னோம். அது என்ன விசேஷம்னா அது கடையில் எங்கேயுமே கிடைக்காது, ஓ போய் தேடி போனால் கிடைக்காது. ஸ்பெசிஃபிக்காக ஆர்டர் கொடுத்து அந்த கோல்டு பிளேட்டடு பெரியவாளுடைய இது பிளாஸ்டிக்கில் வந்து ஃப்ரேம் பண்ணி பண்ணினது. அது அந்த ஜெயந்திக்கு ரெகுலராக வர மாதம் மாதம் எல்லா பூஜைக்கும் ரெகுலராக வர ஒவ்வொருத்தருக்கும் அந்த படத்தை கொடுத்தோம். ஸோ தட் அவள் ஆற்றுல பெரியவாளுடைய படம் இருக்கும் ஒரே மாதிரி யூனிஃபார்மா அப்படின்னு சொல்லி. அந்த அந்த வருஷம் காஞ்சிபுரம் வந்தப்போ ஜெயந்தி பெரியவாளை பார்த்து அந்த படத்தை கொடுத்து இந்த மாதிரி பொண்ணு படிவை கையில வச்சுட்டு ரொம்ப அழகா இருக்கு, இது பூஜைக்கு வரவாளுக்கெல்லாம் கொடுப்பேடா அப்படின்லாம் கேட்டு வாங்கி பெரியவாக்கு பக்கத்துல விக்ராந்திரபதி பெரிய படம் இருக்கும் இல்லையா, அது சின்ன பெஞ்சு மாதிரி இருக்கும் இல்லையா, அழகா அது மேல பக்கத்துல வச்சுட்டு அப்படி கொஞ்சம் நேரம் பார்த்துட்டே இருந்தா இந்த அப்புறம் நாங்க நமஸ்காரம் பண்ணிட்டு வரோம். அதே மாதிரி பால பெரியவாக்கு கொண்டு போய் அந்த மாதிரி இதை கொடுத்து அதை நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தோம். அதுல இருந்து ரெகுலரா நம்ம வந்து மடத்துக்கு போவோம். இந்த பெரியவா கேட்பா இந்த ஆக்டிவிட்டி எல்லாம் எப்படி நடக்குது, ஜெயந்தி பெரியவா ஸ்பெசிஃபிக்கா கேட்பா என்ன ஆக்டிவிட்டி எப்படி பண்ற, அது வந்து ஒரே ஆத்துல வச்சு பண்ணுவேலா, வெவ்வேறு ஆத்துக்கு போவேலா, எத்தனை பேர் வருவா, அப்படி எல்லாம் எல்லா விவரமும் கேட்டிருக்கா. இப்படியாக அபுதாபியில வந்து அனுஷம் நடந்துட்டு இருந்தது. அப்போ எனக்கு நான் துபாய் அபுதாபியிலிருந்து எனக்கு வந்து இது 2007 எனக்கு துபாயில் வந்து ஒரு வேற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுனால நான் வந்து 2007 துபாய்க்கு நான் மட்டும் மாறினேன். சரி, பையன் வந்து அப்போ வந்து 9th 10th டைமாக இருக்கிறதுனால அவன் ஸ்கூல் மாற்றலை, அவன் 10th முடிக்கணுங்கிறதுக்காக அங்கே வச்சுருந்தோம். நான் மட்டும் என்ன பண்ணுவேன்னா போயிட்டு அங்கே துபாயில் ஒரு ரூம் எடுத்துருந்துவேன், வீக்கெண்டுக்கு இங்கே அபுதாபிக்கு வருவேன் அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். அனுஷத் அன்னைக்கு மட்டும் என்ன பண்ண ஆபீஸ்ல வந்து ஒரு ஸ்பெஷல் பர்மிஷன், அன்னைக்கு மட்டும் 4:30 ஆபீஸ்லயும் கிளம்புற மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட், 4:30 கிளம்பினா ஒரு 6 வந்துடலாம், வந்து ஸ்நானம் பண்ணி சந்தியாவந்தனத்தை பண்ணி பூஜைக்கு ரெடி ஆகிறதுக்கு சரியா இருக்கும், 7:30 ரெடியா இருக்கும் அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தோம் ஒரு 2 அப்படி வந்து நடந்தது. அந்த அந்த மாதிரி நடக்க அதுல கூட வந்து பிரியா வந்து ஒரு இது பண்ணி காமிச்சு கொடுத்தா. ஒரு நாளைக்கு அனுஷம், அப்ப நான் 4:30 கிளம்பணும், அது எங்களுக்கு இயரண்டு பேரு ஆடிட்டருக்கு நான் வந்து ரிப்போர்ட்லாம் டிராஃப்ட் ஃபைனான்சியல் எல்லாம் கொடுக்கணும், அதெல்லாம் பண்ணணும். சரி, மத்தியானம் ஆரம்பிச்சு ஒரு 2 ஒர்க் பண்ணிட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 4:45 காலத்துலாம் அதை முடிச்சு அவர்கிட்ட அனுப்பிச்சுட்டு நான் கிளம்பி போனோம், இமெயில் பண்ணிட்டு போனோம்னு. 4:20 ஆச்சு, ஃபைல் வந்து அப்படியே ஸ்கிரீன் வந்து ஃப்ரீஸ் ஆயிடுது. அது 2 பண்ணின ஒர்க் ஒன்றும் சேவ் ஆகவும் இல்லை, ஸ்க்ரீன் அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுத்து, ஒன்றுமே நகரில் ஒன்றும் பண்ண, எக்ஸல் ஃபைல் பெரிய ஃபைல் அது. சரி, என்னெல்லாமோ ட்ரை பண்ணி பார்த்தேன், ஃபைல் ஒன்றுமே அணங்கவே மாட்டேங்கிறது.
க்ளோஸ் பண்ணிட்டேன்னாக்க ஃபைல் போயிடும், நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரி அவனுக்கு ஃபைலை கொடுக்க முடியாது. சரி என்ன பிரியவா இப்படி இன்னைக்கு பார்த்து இப்படி சோதனை பண்ணிட்டே பிரியவா என்ன அப்படின்னு மனசுக்குள்ள பிரார்த்தனை பண்ணிட்டு சரி வந்தது வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணேன். சுவிட்ச் ஆஃப் பண்ணேன் லேப்டாப்பை, சுவிட்ச் ஆஃப் பண்ணி வந்து வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சுவிச் ஆஃப் பண்ணிட்டு பெரியவான வந்து பெரியவா பெரியவான்னு சொல்லிட்டு திருப்பி ஆன் பண்ணினேன். சரி ஆன் பண்ணினா அந்த ஃபைல் அப்படியே ரெக்கவர் ஆகி ஃபைல் ரெக்கவர் ஆகி ரெக்கவர்டு ஃபைல் வந்தது. யூ டு யூ வாண்ட் டு சேவ்னு கேட்டது. முதல்ல சேவ் பண்ணி சேவ் பண்ணிட்டு கரெக்டாக 4:30 நாலு 20 ஆரம்பிச்சது, 4:30 கரெக்டாக நான் கிளம்புற டயத்துக்கு அந்த ஃபைல் ரெக்கவர் ஆகி வந்தது. உடனே உடனே அதை இமெயில் அனுப்பிச்சுட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்த அன்னைக்கு பெரியவா வந்து இப்படி சோதனையும் பண்ணிட்டு நமக்கு சொல்யூஷனையும் கொடுத்துட்டா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அந்த அபுதாபியில். ஸோ அபுதாபியில் வந்து இந்த மாதிரி பண்ணும்போது இந்த ரெண்டு ஃபேமிலி மூணு ஃபேமிலியில் ஆரம்பித்த அந்த டிவோட்டிஸிங் அது வந்து 40-50 அப்படிங்கிற அளவுக்கு வந்து டிவோர்ட்ஸ் வர ஆரம்பிப்பா. வீக்கெண்டா இருந்ததுனாக்க கடைசியில எல்லாம் வீக்கெண்டும் போதுதான் 70-75 பேர் வருவா அனுஷ பூஜைக்கு. ஆமா அனுஷ பூஜைக்கு அவ்வளவு பேரு டிவோட்டிஸ். அதுல என்ன ரொம்ப விசேஷம்னா இதுல ஸ்மார்த்தா வைஷ்ணவா எல்லாம் கிடையாது, எல்லாம் ஒன்னா வருவா, எல்லாம் அவ்வளவு பெரியவா மேல அப்படி ஒருத்தான் வந்து ரொம்ப நன்னா வந்து பண்ணிட்டு இருப்பா. ஸோ நான் துபாயில இருந்து துபாய்க்கு கிளம்புறதுக்கு முன்னாடி அபுதாபியில எல்லாம் பார்த்தேன்னா ஒரு 75-80 பேர் அனுஷத்துக்கு வர மாதிரி அனுஷம் அப்படின்னு ஒரு ஒரு குரூப் ஃபார்ம் ஆகி அது இமெயிலில் வந்து அன்னைக்கெல்லாம் கம்யூனிகேஷன் இமெயில் லேடிஸ் கம்யூனிகேஷன் வந்து ஃபோனில் வந்து ஒய்ஃப் வந்து கோஆர்டினேட் பண்ணுறது என்ன அந்த மாதிரி ஆரம்பிச்சோம். ஜெயந்தி அப்படின்னு வரும்போது வந்துனாக்க இந்த மாதிரி பிரசாதங்கள் நிறையா இருக்கும், எல்லாரும் அவன் சொல்லுவோம் நாங்கள் ஷேர் பண்ணி நாங்களே பண்ணுறோம் வெளியில் வந்து இது பண்ணுவோம். ஆனால் வெளியில் பிரியவாளுக்கு பிரசாதம் வாங்கி நெய்வேதம் பண்ணதே பழம் மட்டும்தான், வேற எதுவுமே வெளியிலேருந்து ஆர்டர் பண்ணி பண்ணதே கிடையாது. இது வந்து அபுதாபியில் வந்து இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. அங்கே எங்கள் கூட வந்து பிச்சுமணி ரவின்னு சொல்லி அவர் வந்து பூஜைக்கு வந்து வெங்கட் மாமா ஊருக்கு போனதுக்கப்புறம் பிச்சுமணி ரவி தான் பண்ணிட்டு இருந்தார். அந்த அந்த வீட்டில் அந்த வீட்டை பற்றி ஒன்று சொல்லணும். அந்த வீடு நான் வந்து பெரிய பெரிய வீடு அது, அதுதான் அனுஷ பூஜை பண்ணிட்டு இருந்தோம். ஒரு 2 பண்ணியிருப்பேன். ஒரு நாளைக்கு என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து பேங்க்ல அங்கே வேலை பார்த்துருந்தேன், ஒரு லோக்கல் பேங்க்ல. அவர் சொன்னார் சூர்யா உங்க பில்டிங் இடிக்க போறான் சூர்யான்னு வந்து, நாங்கள் தான் லோன் கொடுக்குறோம் என்ன அவன் இடிச்சுட்டு ரீபில்டு பண்ண போறான், உங்களுக்கெல்லாம் நோட்டீஸ் வந்துருத்தான்னு கேட்டா. இல்லையே ஒன்றும் வரலையே அப்படின்னு சொன்னேன். இல்லை பண்ண போறான் அப்படின்னா ஒன்றையும் மானசீகமாக பிரியவா கிட்ட வேணே பிரியவா இங்கே வந்து இடைஞ்சலே இல்லாமல் நல்லா நடந்துருக்கு பூஜை என்ன, நீங்கள் தான் வேறு இடம் காமிச்சு கொடுக்கணும், இந்த பூஜை நிற்காமல் நடக்கிறதுக்கு நீங்கள் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணிருந்தோம். அனுஷ பூஜையில் நான் அனௌன்ஸ் பண்ணேன் இந்த மாதிரி நான் கேள்விப்பட்டேன், எல்லாரும் பிரியவா கிட்ட ப்ரே பண்ணுங்கோ இந்த பூஜை வந்து தொடர்ந்து நடக்கிறதுக்கு பிரியவா வழிகாட்டணும் அனுகிரகம் பண்ணணும், எல்லாரும் ப்ரே பண்ணுங்கோ என்ன அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணி எல்லாரும் வந்து ப்ரே பண்ணினோம். யாருமே நம்ப மாட்டா சொன்னா அந்த அந்த பில்டிங்கை இடிக்கவே இல்லை. 2023 வரைக்கும் அந்த பில்டிங், 2024 பிகினிங் வரைக்கும் அந்த பில்டிங் அப்படியே இருந்தது. மே மாசம் ஜூன் மாசம் வரைக்கும் அங்கே நடந்திருக்கு பெரியவா அங்க வந்து பிரத்யமா உட்கார்ந்து அந்த பில்டிங். அது அப்பயே நான் கூறியிருக்கும் போது அந்த பில்டிங் 10-15 ஓல்டு பில்டிங், அதுக்கப்புறம் 15 பெரியவாக்கு நான் பாத்துக்கிற அந்த பில்டிங் நீயே கவலைப்படுறேன்னு அந்த பில்டிங்க வந்து பூஜை தொடர்ந்து நடந்தது. நான் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த ஊர்ல மாஸ்க் கூட பார்க்க மாட்டாவா, பழசாயிடுச்சுன்னா இடிச்சிருவாதவா, இடிச்சுட்டு ரீபில்ட் பண்ணிடுவாங்க. செப்பல்லாம் கேட்டி வைக்கணும், தனியா இடம் இருந்தது, யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, நம்ம எவ்வளவு சவுண்டா சாண்ட் பண்ணாலும் வெளியில சவுண்ட் கேட்காது, அந்த மாதிரியான நல்ல நல்ல பிளாட் அது, பெரிய பிளாட் அது.
அது வந்து அப்ப ப்ரே பண்ணினோம், பிரிவா கடைசி நான் இங்க இருக்க போறேன், நீ ஏன் கவலை போற, நீ போ நான் பாத்துக்கிறேன், என்ன 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 அங்கிருந்து கிளஞ்சி விட்டா, ஆனா பெரியவா அங்க இருந்தா. எனக்கு ஒரு கேள்வி, இந்த அந்த பாதுக்க நீங்க அந்த கார்பெண்டர் பண்ணினா இல்லையா, அது அப்புறம் நீங்க காஞ்சிபுரத்துல போய் காட்டினாலா? நாங்க வந்து பெரியவா கிட்ட காமிக்கல, ஏன்னாக்க அங்கேருந்து அதை எனக்கு கொண்டு வரதுக்கு மனசு வரல, ஏன்னா அது ஆத்துக்குள்ளேயே பூஜையில இருக்கு, ஏர்போர்ட்ல கொண்டு வந்து திருப்பி கொண்டு போனோம், அந்த ஒரு காரணத்துக்காக நான் வந்து அதை கொண்டு வரவே இல்லை. அபுதாபியில இருக்கும் போது இன்னொன்னு என்னது பாதுகன்னு சொன்ன உடனே அதுக்கு அடுத்த ஒரு இன்சிடென்ட், ஜெயேந்திர பெரியவாளுடைய 75வது அவதார வருஷம் இல்லையா, அப்ப வந்து மடத்துல இருந்து பெரியவாளுடைய ஜெயேந்திர பெரியவாளுடைய பாதுகையை வந்து வெள்ளியில பண்ணி எல்லாருக்கும் வெளிநாட்டுக்கெல்லாம் அனுப்பிச்சுட்டு இருந்தா. ஆமா, அப்ப பண்ணிருந்தா. அதுல முதல் பாதுகை வந்து இந்தியாவில இருந்து புறப்பட்டு வெளில வந்த பாதுகை வந்து அபுதாபிக்கு தான் வந்தது முதல்ல. அப்படியா? முதல் பாதுகை சுவாமிநாதன் மரத்துக்கு ரொம்ப அத்தியத்த பக்தர், அவர் கைங்கரியம் நிறைய பண்ணிருக்காரு, அவர் அபுதாபியில இருந்தார். அவர் மூலமா வந்து அபுதாபிக்கு தான் அது வந்தது. ஓ, ஜெயந்தி பிரிவாளுடைய ஃபர்ஸ்ட் பாதுகை அது, வெளியில வந்த பாதுகை. அத வந்து பிரதோஷம் பூஜையில வச்சு எல்லாரும் தரிசனம் பண்றதுக்கு அங்க வச்சு எல்லாம் முடிஞ்சு பிரதோஷ பூஜை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்கிட்ட வந்து பெரியவா பூஜா உங்காத்துல நடக்கிறது, அதனால இந்த பாதுகை உங்காத்துல தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஜெயேந்திர பெரியவா பாதுகையை வந்து கொடுத்தா. சோ பெரியவா தான் வந்துட்டு தன்னுடைய சிஷ்யாவுடைய பாதுகையை அங்க கொண்டு சேர்த்துட்டார். என்ன இது மட்டும், ஆமா இது மட்டும் பண்ணா போதும், அவருக்கும் பண்ணணும்னு சொல்லி. அப்ப என்ன பண்ண உடனே ஜெயந்தி பிரிவாள அஷ்டோத்திரத்தையும் நாங்க வந்து அந்த அனுஷம் பூஜையில சேர்த்துட்டு ரெண்டு பாதுகைக்கும் அஷ்டோத்திரம் அர்ச்சனை ஆரம்பிச்சோம். அந்த மாதிரியா அந்த பாதுகை வந்து வந்தது. அதுக்கப்புறம் அந்த ரெண்டு பாதுகையும் இன்னமும் அந்த பாதுகை நம்ம பாத்துல பூஜையில இருக்குது. பாதுகை, ஆமா ஆமா ஆமா, அந்த 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 பாதுகை பண்ணி இது பண்ணிடும். இப்படியா அபுதாபியில் நடந்துட்டே இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுனால நான் வந்து 2010 அபுதாபியை விட்டு துபாய்க்கு கிளம்பிட்டேன். ஆமா, அப்போ வந்து பூஜையை எங்க வச்சு பண்றது, யார் பண்ண போறா அபுதாபியில அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்தது. இந்த மாதிரி வசதியான இடம் வேணுமே, எப்படி வச்சு பண்றது, எங்க வச்சு பண்றது, ஏன்னா சில பில்டிங்ல வந்து வாசல்ல கோலம் கூட போட விட மாட்டான், விளக்கேற்றப்படாது, கோலம் போடக்கூடாது, அந்த மாலை கட்டப்படாது, அப்படிலாம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். இந்த பில்டிங்ல அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் ஒண்ணுமே கிடையாது. ஆத்துல வந்து அனுஷ தண்ணிக்கு வாசல்ல மாக்கோலம் போட்டு காவியெல்லாம் இடுவோம் நாங்க, ஒன்னும் ஒரு யாரும் அப்ஜெக்ட் பண்ண மாட்டோம். இத்தனைக்கும் ஆப்போசிட்ல இருந்து அரபி ஃபேமிலி தான், அவன் ஒண்ணுமே அப்ஜெக்ட் பண்ணவே மாட்டாவா, நல்லா இது பண்ணிருந்தா. அப்போ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தப்ப எப்படி இது ஹேண்டில் பண்ண போறோம்னு தெரியலையே. அகெயின் பெரியவா நீங்க தான் வழி காட்டணும், நீங்க தான். இந்த பிச்சுமணி ரவிங்கிறவர் வந்து வேறொரு வீட்டுல குடியிருந்தார். கரெக்டா ஒரு மாசம் முன்னாடி அவருக்கு நோட்டீஸ் கொடுத்தோம், பில்டிங் அடிக்க போறோம், வெக்கேட் பண்ணு. உடனே அவர் எங்கிட்ட வந்து, சூர்யா நீங்க வந்து பில்டிங்க நோட்டீஸ் கொடுத்துடலா வெக்கேட் பண்றதுக்கு, நான் நோட்டீஸ் கொடுத்துட்டேன் அப்படின்னு, இல்ல எனக்கு வேணுமே அது, இந்த மாதிரி எனக்கு வந்திருக்கே அப்படின்னா, இல்ல வாங்க நான் கூட்டின்னு போறேன், அந்த ஆபீஸ்ல போய் நம்ம பேசுவோம், நான் சொன்னோம் கேட்பான் அப்படின்ட்டு அவர் கூட்டின்னு போயிட்டு, நான் மாதிரி வெக்கேட் பண்ண போறேன் இல்லையா, என்னுடைய ஃப்ரெண்டு இவர், என்ன அதனால இவருக்கு நீங்க கொடுங்க அந்த வீட்டை, நல்லா பாத்துப்பாரு, ஒன்னும் கதவே இருக்காது அப்படின்னு சொல்ல, சரி நீ சொல்றதுனால நான் வந்து கொடுக்குறேன், இல்ல அடுத்த அவளுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னான். அந்த வீட்டுல பெரியவா வந்து அவரை கொண்டு வந்து உட்கார வச்சா, அவரை கொண்டு உட்கார வச்சா அந்த வீட்டுல. ஆமா, யார் யார் அனுஷ பூஜை பண்ணிட்டு இருந்தாரையோ அவரையே கொண்டு வந்து அந்த வீட்டுல உட்கார வச்சு, என்ன நீ இடத்த பத்தி கவலைப்படாத, நான் உங்களுக்கு இடம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இந்த பூஜை நடத்தி வச்சா. நான் வீடு வெக்கேட் பண்ணிருந்தது வந்து அனுஷ தன்னைக்கு. அப்ப காலையில நான் வந்து 6 அந்த வீட்டை வெக்கேட் பண்ணி துபாய்க்கு போறேன். இவர் வந்து 8 ரவி வந்து அந்த வீட்டுக்கு வந்து, நான் முதல்ல ஒரு நாளைக்கு வந்து நம்ம பால் காய்ச்சி சாப்பிட்டு எல்லாம் பட்டு போயிட்டார். நாலு நாள் பார்த்துட்டு கரெக்டா அனுஷ தன்னைக்கு நான் காலையில 6 புறப்பட்ட உடனே அவர் 8 வந்தார். அன்னைக்கு சாயங்காலம் அங்க அனுஷ பூஜை அவர் பண்ணினார். அவர்தான் பண்ணிருந்தா, பட் அவருடைய இதுல பண்றார். அங்கேயும் துபாய்க்கு வந்து 12 துபாயில வந்து ஆத்த ரெடி பண்ணி ஃபர்ஸ்ட் அனுஷம் அங்க அன்னைக்கு அபுதாபி துபாயில ஸ்டார்ட் பண்ணோம்.
ஓ சரி சரி ஓகே ஓகே அந்த விட்டு போகாமல் கரெக்டா வந்து அனுஷத்தை இன்னைக்கு அதை நான் கிளம்பி அவர் அங்க ஆரம்பிச்சேன். நான் துபாயில வந்து துபாயில ஃபர்ஸ்ட் அனுஷம் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அதெல்லாம் வந்து இப்ப நினைச்சாலும் ஆச்சரியமா இருக்கும். இதெல்லாம் நம்ம ஒன்றும் பிளான் பண்ணவே இல்லை, எல்லாம் அவர் தான் பண்ணி கொடுத்தார் எல்லாம் வழிகாட்டுன்னு. துபாயில் எனக்கு எப்படா இடமே தெரியாத இடமா இருக்கு, எங்க வீடு கிடைக்க போறது, என்ன பண்ண போறோம், என்ன அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது என்னுடைய பிரதர் வந்து தம்பி துபாயில இருந்தான். அப்போ அவன் சொன்னான், நான் வந்து மாதிரி இந்தியா போக போறேன், இந்த ஃபிளாட்டை வேணா நீ எடுத்துக்கோ அப்படின்னு. துபாயில சென்டர் ஆஃப் கராமாவில் வந்து சென்டரா ஒரு அப்பார்ட்மெண்ட்டு அவன் வந்து வெக்கேட் பண்ணா நான் அந்த வீட்டுக்கு நான் போனேன். கஷ்டமே இல்லாம துபாயில எனக்கு வந்து அருமையான வீடை அப்படியே பிரிவா பிடிச்சி பிரிவாலையும் பிடிச்சி கொடுத்தாதும் இல்லாட்டா கிடைக்காது, ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். அதே மாதிரி துபாயிலையும் அந்த பில்டிங்ல ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. பக்கத்துலயும் வந்து இந்த தமிழ் மனுஷா எய்தாப்புல வந்து ஒரு சிந்தி, பட் ரொம்ப நல்ல மனுஷன். ஒரு நாங்க வந்து எல்லா ஃபர்னிச்சர் தூக்கி வெளியில போட்டுவிட்டு பூஜையை பண்ணுவோம், ஒன்றும் சொல்ல மாட்டா. இந்த மாதிரி பிரிவா அந்த மாதிரிலாம் நல்லா ஏற்பாடு பண்ணி கொடுத்தா. இது வந்து துபாய் டு அபுதாபி ஷிஃப்ட் ஆனது. அபுதாபியில வந்து அபுதாபியில துபாய்க்கு வரும்போது என்னுடைய பையன் அப்போ வந்து 10th முடிச்சிட்டான். 11th ஸ்கூலுக்கு அட்மிஷன் வேணும். எனக்கு ரொம்ப கஷ்டம், இந்த 11th 12th கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் துபாயில. ஏன்னா அப்படி எடுக்க மாட்டா, அங்கே ஸ்கூல்ல படிச்ச பையன் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பா அப்படின்னு சொல்லியிருந்தா. அங்கே நாங்க வந்து இந்தியன் ஸ்கூல், டிபிஎஸ் ஷார்ஜா இந்த மாதிரிலாம் ஸ்கூல்ல நிறைய அப்ளை பண்ணினோம். டிபிஎஸ் ஷார்ஜாவில் தான் அவனை இன்டர்வியூ கூப்பிட்டுருந்தா. இன்டர்வியூக்கு போனான். போயிட்டு வந்துட்டு வெளியில வந்தோம்னா என்னாச்சு எப்படி இன்டர்வியூ வந்துன்னு கேட்டோம். சிரிச்சான் என்ன அப்படின்னு. இல்லை ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது அப்படின்னா. என்ன அப்படின்னு, அப்பார்ட் ஃப்ரம் ஸ்டடீஸ் நீ என்ன பண்றேன்னு கேட்டா என்கிட்ட. சரி நான் சொன்னேன் கொஞ்சம் கர்நாடிக் மியூசிக் கற்றுக்கிறேன், கொஞ்சம் வேதமும் பேசிக்காக கற்றுருக்கேன் இங்கே அபுதாபியிலே கற்றுருக்கிறேன். ஓ அப்படியா, உனக்கு வேதம்லாம் தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சம் கற்றுருக்கேன், ஃபுல் ஃபுல்ஜிடு வேதம் அந்த மாதிரி இல்லை, பட் பேசிக்காலாம் கற்றுருக்கேன். சரி ஏதாவது ஒரு வேத மந்திரம் சொல்ல அப்படின்னாலும் இன்டர்வியூ பேனலில் இவன் ஷன்னோ மித் சம்பர்ணக இந்த இதை சொல்லியிருக்கான். சொல்லி முடிச்சோடனே அவனுக்கு அர்த்தம் தெரியுமா அதுக்குன்னு கேட்டாதான். எனக்கே தெரியாது அவன் வந்து எப்ப அதை படிச்சான்னு, எங்கேயும் நெட்ல படிச்சு வச்சிருக்கான். அதனுடைய மீனிங்க சொல்லியிருக்கான். மீனிங்க சொன்னோன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த காலத்துல வந்து இப்படி ஒரு குழந்தைகள்லாம் வந்து வேதம் படிச்சுட்டு தெரிஞ்சவா இருக்காளா, என்ன ரொம்ப ஹை வேல்யூஸ் வச்சுருக்க லைஃப்ல, நீ இந்த வேல்யூஸ் எல்லாம் விட்டுறாத, என்ன இங்க வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பா, வாங்கி கொடுத்ததுதான் வந்து பெரியவாள். அதுவும் பெரியவாளுடைய அணிகலத்துல இப்படியா துபாயில வந்து 2010 துபாயில வந்து பூஜை ஆரம்பிச்சோம். அங்கேயும் கான்டாக்ட்ஸ் எல்லாம் கம்மியா இருந்தால ரெண்டு மூணு ஃபேமிலிஸ் அபுதாபியில பழக்கப்பட்டவா துபாயில வந்திருந்தா. அப்ப அவளை கூப்பிட்டு இந்த மாதிரி அனுஷம் பூஜை ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னோடனே ஃபர்ஸ்ட் பூஜைக்கு வந்து ரெண்டு ஃபேமிலி தான், நாங்க ரெண்டு ஃபேமிலி தான் துபாயில ஃபர்ஸ்ட் அனுஷ பூஜை ஆரம்பிக்கும் போது. அப்போ நான் வந்து அத்தியனம் பண்ணி அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது, ஏதோ அந்த பூஜையில் ஒரு ஸ்ரத்த என்ன பெரியவாளுக்கு பண்ணும்போது அதை வந்து ரொம்ப இன்வால்வ் பண்ணி பண்ணணும், அவ்வளோதான் தெரியுமே ஒழிய வேதம் ஒன்றும் இல்லை. குழந்தைகளுக்கு பூனல் போட்டதுனால ரெண்டு பேருக்கு உபநயனம் ஆனப்போ அவளை வேத கிளாஸுக்கு கூட்டின்னு போனப்போ நானும் போய் அவள் கூட உட்காந்துட்டு ருத்ரம் சமக்கம் சுக்தம்ஸு இதெல்லாம் படிக்க கற்றுக்கிறது, அந்த மாதிரி நானும் படிக்க கற்றுட்டேயாது. அதான் இதுவும் வந்து பெரியவா கொடுத்த புத்தி தான் வச்சுக்கோனே, இல்லாட்டி அது வரைக்கும் போனவே இல்லை அப்போ தோணித்து பண்ணோம். அப்போ துபாய் வந்தோடனே யாரை வச்சு பூஜை பண்ணுறது அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்தது. ஏன்னா பூஜை பத்தியெல்லாம் எனக்குலாம் தெரியாது, அவ்வளோ தூரம் சான்ஸ்கிரிட்லாம் படித்தது இல்லையா இல்லையா. அப்போ ஃபஸ்ட்டு பூஜை ரெண்டு பூஜை என்ன பண்ணோம்னாக்க ஒரு சாஸ்திரிகளை அவர் சொல்லி அவரை வச்சு நான் தான் பண்ணினேன், அவர் சொன்னார் நான் பண்ணினேன். ரெண்டு பூஜை முடிஞ்சுது. மூணாவது பூஜைக்கு முன்னாடி என்னுடைய பெரிய பையன் சொன்னான், ஏன்பா நாங்களே பண்ணுறோம், என்ன
நான் வந்து அவன் பிரதோஷம் பூஜைக்கெல்லாம் சாண்டிங்க்கெல்லாம் போவாவா, ரெகுலரா போவா, அங்க பண்றதெல்லாம் பார்த்துருக்கா, பார்த்துட்டு நாங்களே பண்றோம் அப்படின்னா சொன்னேன். பிரம்மச்சாரி குழந்தைகள் பண்ணுங்க, உங்களுக்கு தெரிஞ்சதே பண்ணுங்க, பெரியவா ஒன்றும் இது பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து இதை பண்ணுவோம். அப்போ வந்து அவள் ஸ்டார்ட் பண்ணினான். அவள் தமிழ் படிக்க தெரியாது அப்பெல்லாம், இதை கொஞ்சம் சின்ன 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 படிப்பாளைய வழிய புக்கை வச்சு படிச்சு நம்ம தெரியாது. இவா ரெண்டு பேரும் என்ன பண்ணானா, இந்த ஆன்லைன்ல சான்ஸ்கிரிட் கீபோர்டை வச்சுட்டு சான்ஸ்கிரிட்ல வந்து கேட்டு 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 அந்த மாதிரி சாஸ்திரிகள்ட்ட எல்லாம் கேட்டு அந்த சான்ஸ்கிரிட்ல வந்து அந்த அனுஷம் பத்ததியை வந்து டைப் பண்ணான். டைப் பண்ணி ஒரு சான்ஸ்கிரிட்ல ஒரு புக்லெட் மாதிரி முதல்ல ஒன்று ரெடி பண்ணினான். அதான் முதல் புக்கு நாங்க வந்து ஸ்டார்ட் பண்ணி 2011 நினைக்கிறேன், பிகினிங் ஆஃப் 2011 ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து நாங்கள் என்ன பண்ணோம்னாக்க ஒரு புது பத்ததி அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னாக்க ப்ராப்பராக வந்து இப்போ ஆவாகனமெல்லாம் பண்ணும்போது என்ன விரும்பினா இல்லாமல் என்ன பண்ணுவோம், ருத்ரத்துலேருந்து இல்லைனாக்கா இதுலேருந்து எடுத்து அதை போட்டு வந்து ப்ராப்பர் ஒரு ப்ராப்பர் பூஜை ஒரு சாஸ்திரிகள் பண்ணார்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு பத்ததியை கொண்டு வந்து அப்போ நிறையா ஸ்லோகங்களை சேர்த்தோம். விஷ்ணு சகசரநாமம் மட்டும் இல்லாம மகாலட்சுமி அஷ்டகம் அப்படி சேர்த்தோம். அந்த அந்த மாதிரியான ப்ராப்பர் இதெல்லாம் கொண்டு வந்து அப்புறம் வேத பாராயணம் சங்கீதம் அந்த மாதிரிலாம் கொண்டு வந்து சேர்த்து அது ஒரு வந்து ஒரு குழந்தைகளாவே ஒரு புக்கு போட்டிருந்தா. அது பெரிய வாழ்க்கை பால பெரிய வாழ்க்கை கொஞ்சத்தா இருக்கு கேக்கல. இப்போ கேக்குறதா? எனக்கு கிளியரா இருக்கு, எனக்கு கேக்கல. வால்யூம் ஃபுல்லா இருக்கு, வால்யூம் இருக்கு. ஆ சொல்லுங்க, கேக்குறதா? அப்போ வந்து அந்த அந்த புக்கோட காப்பியை வந்து மரத்துக்கு அனுப்பிச்சு கொடுத்துருந்தோம். என்ன பெரியவா அதை பார்த்துட்டு அதுக்கு வந்து எனக்கு மரத்துல ஒரு குழந்தைகளுக்கு பேர்ல ஒரு ஸ்ரீமுகம் அனுப்பிச்சு கொடுத்துருந்தா. அப்ப அந்த ஸ்ரீமுகத்தையும் அந்த புக்ல வச்சு அதை என்ன பண்ணோம்னா நிறைய போட்டோ காப்பீஸ் எடுத்து எல்லாருக்கும் வந்து அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி என்னுடைய பெரிய பையன் வந்து அந்த பூஜையை வந்து ஆரம்பிச்சான். அதாவது ஆமாம் ஜூன் 2010 அவன் ஆரம்பிச்சு அப்போ வந்து அவனுக்கு வந்து 16 வயசு. அப்போ வந்து அவன் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த பூஜையை ஆரம்பிச்சு மாசா மாதம் அவன் பண்ணுவான். இப்போ இது ஒவ்வொரு அகெயின் வேர்ட் ஆஃப் மவுத் இல்லையா, அதனால வந்து துபாயில் வந்து கொஞ்சமா பரவல. அதில் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க குழந்தை ஒருத்தன் பண்ணுறான், சின்ன பையன் ஒருத்தன் பண்ணுறான் பூஜை, இதை பார்க்கறதுக்காகவே நம்மளா போகணுங்கிறது அந்த மாதிரி ரெண்டு மூணு வர ஆரம்பிச்சான். அவன் நார்மலா எந்த பூஜைக்கும் போக மாட்டான், பட் இந்த மாதிரி ஒரு வித்தியாசமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வர ஆரம்பிச்சா. அதுல நிறைய பேர் துபாயில வர ஆரம்பிச்சது என்னன்னாக்க அவளுக்கு இந்த ஃப்ரீ ஹேண்டு வாங்க பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, நீங்க என்ன வேணா பண்ணுங்க, ரெஸ்ட்ரிக்ஷன் ஒன்றும் கிடையாது. சத்தம் மட்டும் இப்போ குழந்தைக்கு வெளியில போடாம இருந்தா போறோம், ஏன்னா பூஜை வந்து நடக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லி. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த மாதிரி துபாயில வந்து ஃபேமிலிஸ் வர ஆரம்பிச்சா. அங்கேயும் வந்து இதே மாதிரி பிரசாதம் அவாவா வந்து ஆத்துல பண்ணி கொண்டு வந்து பிரசாதங்களை இது பண்றது. இப்படியா வந்து துபாயில வந்து கொஞ்சமா ஃபேமிலிஸ இன்க்ரீஸ் பண்ணினோம். இந்த இதே மாதிரி இந்த புடவை கொடுக்கறது இங்கே துபாயிலையும் ஸ்டார்ட் பண்ணி துபாயிலையும் வந்து புடவை வஸ்திரம் கொடுக்கறது பாவாடை கொடுக்கறது அப்படிங்கிறத ஆரம்பிச்சோம். இந்த வஸ்திரம் கொடுக்க ஆரம்பிச்சோன்னா எல்லாருக்கும் ஒரு ஆசை வர ஆரம்பிச்சது, நாங்களும் தாராளமா கொடுங்க, உங்களுக்கு கஷ்டப்பட்ட கொடுக்கறது கொடுங்க நீங்க அப்படின்னு சொல்லி. அப்ப கொடுக்கும்போது யார் கொடுத்தான்னு சொல்ல மாட்டோம், என்ன திடீர்னு சர்ப்ரைஸா யாரையாவது கூப்பிடுவோம், அவளை கொடுப்போம், அந்த மாதிரி இருந்திருந்தது. ஒரு ஃபேமிலி வந்து கல்யாணம் ஆகி ரொம்ப நாளா அவளுக்கு குழந்தை இல்லாம இருந்தான். அவன் அனுஷ பூஜைக்கு வர ஆரம்பிச்சா, வர ஆரம்பிச்சு பெரியவாருடைய அனுகிரகத்துல என்ன அவ வந்து குழந்தை பாக்கியம் கிடைச்சது அவளுக்கு. ஓ
16 வருஷமா என்னமோ வெயிட் பண்ண வச்சுட்டு பெரியவா என்ன பண்ணானா, நீ ரொம்ப ஆசைப்பட்ட இல்லையா, ஒன்னு இல்லைன்னா ரெண்டா வச்சுக்கோன்னு சொல்லி ரெண்டு பெண் குழந்தைகளை கொடுத்தா, ட்வின்ஸா கொடுத்தா. பெரிய விஷயம் அவளுக்கு, அதுல பெரிய அவளுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்ப அவன் என்ன பண்ணானா, நவராத்திரியும் போது நான் வந்து இப்போ ஒரு 10 புடவை வாங்கி கொடுக்குறேன், வரவாளுக்கு அந்த நவராத்திரிக்கு புடவை கொடுக்கணும் அப்படின்னு புதுசா அவ ஆரம்பிச்சா அந்த மாதிரி. ஓ ஆமா, அப்ப 10 புடவையில ஆரம்பிச்சோம். எவ்ரி நவராத்திரி அன்னைக்கு அந்த அந்த நவராத்திரியில 9 நாள் அனுஷம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு வர பொம்மநாட்டிகளுக்கு எல்லாம் புடவைன்னு ஆரம்பிச்சு கடைசியில நாங்க வந்து முடிக்கும் போது 70 புடவை வரைக்கும் கொடுத்துருப்போம் ஒரே பூஜையில. பெரிய லார்ஜ் ஸ்கேல் அது. பெரியவா அது பிரசாதம் வாங்கிக்கணுங்கிறதுக்காகவே அன்னைக்கு வந்து விடாம மிஸ் பண்ணாம எல்லாரும் வருவா. வந்துட்டு அது வந்து காட்டன் புடவை தான் கொடுப்போம், வந்து நூல் புடவை காட்டன் புடவை அந்த மாதிரி தான் கொடுப்போம். அதனால அந்த பெரியவா பிரசாதம் வாங்கிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இதுல என்னன்னா, இது நான் யார்ட்டையும் போய் நம்ம பெரியவா பேரை சொல்லி வந்து வசூல் பண்ணியோ அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே பண்ணல. பெரியவா வந்து பூஜை, ஆமாமா பூஜை நடத்துறதுக்கு எனக்கு எல்லா ஸ்ட்ரென்த்தும் பெரியவா கொடுத்துருந்தா, அதனால நான் வந்து யார்ட்டையும் போய் கேட்டு பண்ணவே இல்லை. ஆனாலும் வந்து பாக்குற வாளுக்கு தெரியும் இல்லையா, நீ என்ன என்ன நடக்கிறது எவ்வளவு அவசரமாகும்னு. அதனால நிறைய பேர் வாலண்டியரா வந்து, இல்ல நீங்க வந்து ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிற, என்ன நான் பெரியவாட்ட வச்சுட்டு போறேன், நீங்க அது உங்க உங்க இதுக்கு காய் சேர்த்துக்குங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவ வாலண்டியர் நிறைய பேர் கொடுக்க ஆரம்பிச்சா. அதனால என்னதுன்னா, இந்த மாதிரி இப்ப 10 புடவையா இருந்து 70 புடவை வரைக்கும் போறது அப்படின்னாக்கா, அதுக்கெல்லாம் சப்போர்ட் வந்து பெரியவாளே நம்மள யாரையும் கேட்க, யாருமே கேட்க வேண்டாம். பெரியவாளுக்கு ஒரு காரியம் தான், அது ஒரு ஒரு பிரின்சிபலா வச்சிருந்தேன். பெரியவா பேர் சொல்லி நம்ம வந்து யார்கிட்டயும் 5 பைசா வாங்கக்கூடாது, நம்மளே வாங்கக்கூடாது, கேட்டு வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஆனா நிறைய பேர் ரொம்ப வந்து பார்த்துட்டு நாங்க பண்றோம் அப்படின்னு சொல்லி ஜாயின் பண்ணிப்பா. அப்புறம் புடவை விஷயம் வந்து அப்புறம் சொல்லலாம். ரொம்ப இந்த ஃபேமிலிஸ் வந்து ஒரு 30 ஃபேமிலி ரெகுலரா வரவா துபாயில பூஜைக்கு, ரெகுலரா வரவா. அப்ப அவர்கிட்ட நம்ம கூட நாங்க எங்க பேரு அனுஷ குடும்பம்னு வச்சிருந்தோம், நாங்க அனுஷ குடும்பம் அப்படின்னு சொல்லி. அப்ப அவர்கிட்ட என்ன சொல்லுவோம், உங்க ஆத்துல ஏதாவது ஒரு சுபகாரியம் நடக்கிறது அப்படின்னாக்க, நீங்க வஸ்திரம் வாங்குவேன் இல்லையா எல்லாருக்கும், அப்ப முதல் வஸ்திரம் பெரியவாளுக்குன்னு சொல்லிட்டு ஒரு செட்டை எடுத்து வச்சுட்டு நீங்க மத்ததெல்லாம் வாங்குங்கோ, அந்த புடவை விஷயம் கொண்டு அந்த புடவை விஷயம் கொண்டு நீங்க கொடுத்துருங்கோ அப்படின்னு சொல்லுவோம். அது ஒரு பழக்கமாவே வச்சுட்டோம் எல்லாரும். யார் எந்த எந்த ஃபங்க்ஷன் நடந்தாலும் ஒரு புடவை வேஷ்டி வந்துடும். ஊருக்கு போறவா அதே மாதிரி, வெக்கேஷனுக்கு வரவா புடவை வேஷ்டி பாவாடை பெட்டி எல்லாம் வாங்கிடுவா. இதுக்காகவே நான் தனியா ஒரு ஸ்டீல் கப்போர்டு வாங்கி அந்த ஸ்டீல் கப்போர்டு ஃபுல்லா பெரியவா சிறந்தா இருக்கும். புது வேஷ்டி புது புடவை, ஆத்துல எப்பவும் புது வேஷ்டி புது புடவை இருந்துட்டே இருக்கும். பெரியவா அப்படி ஒரு இது பண்ணினா ஒவ்வொரு அக்கேஷனுக்கு நாங்க வந்து அந்த மாதிரி கொடுக்கறது. சிலவா சஷ்டவித பூர்த்தின்னு போவா, அவளுக்கு அன்னைக்கு அது பிரசாதமா வச்சு கொடுப்போம். அதே மாதிரி குழந்தைகளுக்கு உபநயனம்னு போனாக்க, அந்த குழந்தைக்கு உபநயனம் குழந்தைக்கு வந்து வேஷ்டியும் அவளுடைய பேரண்ட்ஸுக்கு வந்து வஸ்திரமும் கொடுத்து அவளுக்கு வந்து பிரசாதமா கொடுத்து அனுப்புறது. அது மாதிரி எல்லாரும் பார்ட்டிசிபேட். நீங்க ஒரு கேள்வி கேட்ட இல்லையா, எப்படி வந்து இது டெவலப் ஆச்சுன்னா, என்ன அவாவாலா வந்து சேர்ந்துட்டு பெரியவா கொண்டு கூட கரெக்டா கனெக்ட் பண்ணி விடுவா. நான் எப்போதுமே சொல்லுவேன், பெரியவாங்கிறது ஒரு ஒரு ஆர்பிட்டுக்குள்ள வந்து தானே இழுத்து கொண்டு வந்து ஆர்பிட்டுக்குள்ள விட்டுருவா. ஆர்பிட்டுக்குள்ள விட்டுட்டோம்னா அந்த பெரியவா ஆர்பிட்டுக்குள்ளே சுத்திட்டு போ, நம்ம அந்த மாதிரி கரெக்டான பீப்புளை கொண்டு ஆர்பிட்டுக்கு சேர்த்து விட்டுருவா. அந்த மாதிரியான, அதனால எல்லாரும் அவளுக்கு ஒரு நம்மளும் பார்ட்டிசிபேட் பண்றோம் அப்படின்னு சொல்லி. துபாயில வந்து ஜெயந்தி பண்ணும்போது ரொம்ப கிராண்டா பண்ண ஆரம்பிச்சோம். ஏன்னு கேட்டா நிறைய பேர் ஆளுங்க இருப்பா. அப்ப ருத்ர ஏகாதசினி அபிஷேகம், அன்னைக்கு அபிஷேகம் பண்ணி கல்யாணம் மாதிரி நான் பருப்பு தேங்காய் வச்சு பஷணங்கள் சீது பஷணங்கள் பண்ணி, ஆமா சீது பஷணங்கள் பண்ணி சபையில அந்த சீது பஷணங்கள் எல்லாம் வச்சு அது பூஜை முடிஞ்சோடனே எல்லாருக்கும் அதை வந்து அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். அவ்வளவு பஷணமும் அங்க வர ஃபேமிலிஸ் ஆவா பண்றது தான். வெளியிலிருந்து எங்கேயும் கிடையாது, வெளியிலிருந்து யாரும் கிடையாது. எல்லா பஷணங்களும் வந்து அவளே வந்து பண்ணி கொண்டு வருவா. அப்ப அத்தனை பேருக்கும் ஒரு 100 பேர் 120 பேர் இருப்பா அந்த மாதிரி ஜெயந்தியும் போதெல்லாம். என்ன ஜெபிக்கிறதுக்கு வரவாலே ஒரு 20-30 பேர் இருப்பா ஜெபிக்கிறதுக்குன்னே, அவா பிளஸ் ரெகுலர் டிவோட்டிஸ் அந்த மாதிரி வரும்போது. ஸோ அந்த மாதிரி ரொம்ப கிராண்டா வந்து பெரியவா ஜெயந்தி கல்யாணம் மாதிரி
பிரிவா ஜெயந்தி நடக்கும். காலையில ருத்ர ஏகாதசி அபிஷேகம், சாயங்காலம் வந்து திருப்புகள். அங்க வந்து ஒரு லேடி டீச்சர் அங்க, அவ என்ன பண்ணுவானா நிறைய பேருக்கு வந்து திருப்புகள் சொல்லி கொடுத்துருக்கா துபாயில. நம்ம பூஜைக்கு வந்து எல்லா பூஜைக்கும் வருவா, வந்தான்னா திருப்புகள்ல வந்து பிரியவா மேல ஒரு இது அது பாடிட்டு தான் வந்து போவா. அந்த குரூப் எல்லாமே நாலஞ்சு பேர் இருப்பா, எல்லாருமே சேர்ந்து அதை பாடுவா. ஸோ அன்னைக்கு அவளுக்கு என்ன பண்ணுவோம்னா ஜெயந்தி அன்னைக்கு சாயங்காலம் வந்து அவளுக்கு வந்து ஒரு திருப்புகள் ப்ரோக்ராம், ஒரு 2 hours வந்து திருப்புகள் ஃபுல்லா பாடுவா. அந்த மாதிரியான ஜெயந்தி செலிப்ரேஷன்ஸ் வந்து பண்ணிடுவோம். இப்படி ஒவ்வொருத்தரா தெரிஞ்ச கேட்டு 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 வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸு அந்த மாதிரி வருது. துபாயில் உள்ள சில எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். எப்படி வந்து மனுஷாளுக்கு அந்த நம்பிக்கை வந்தது, நான் இங்கே போனால் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், என் காரியங்கள் நடக்கிறது அப்படிங்கிறதுக்கான சில எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து என்னோட பையனோட அட்மிஷன் சொல்லிட்டேன். ஆமாம். அடுத்தது வந்து ஒரு அவர் நார்மலாக எந்த பூஜைக்கும் போக மாட்டார், இங்கே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு ஒரு பூஜைக்கு வந்தார். வந்ததுலேருந்து அவருக்கு வந்து ரொம்ப இஷ்டப்பட்டு போனதுனால அவர் ரெகுலராக பூஜைக்கு வருவார். வந்தார்னா அவர் வந்து ஸ்வீட் ஸ்பெஷலிஸ்ட், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்வீட் பண்ணுவார். பெரியவாளுக்கு அவருடைய ஸ்வீட் ஒன்று, தனி ஸ்வீட் எப்போதுமே உண்டு. நாங்கள் ரெகுலராக பண்ணுற பாயசமோ சக்கரை பொங்கலோ அதெல்லாம் இல்லாமல் அவர் வந்து ஒரு ஸ்வீட் பண்ணி கொண்டுருவார். அதனாலே அவர் வந்து ஸ்வீட் ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லுவோம், சொல்ல மாட்டார் என்ன பிரசாதம் என்ன ஐட்டம்னு ஸ்பெஷலாக சர்ப்ரைஸாக கொண்டு வருவார். அந்த மாதிரி டிவோட்டடு பர்சன். ஒரு நாளைக்கு பூஜை ஆரம்பிக்கும் போது எங்கிட்ட கொண்டு ஒரு எந்தளப்பை கொடுத்தார், நிறையவே கொடுப்பா. ஜாதகம் கொண்டு பெரியவாட்ட இங்கே பூஜை முடிஞ்சுன்னா வாங்கிட்டு போறேன் குடுங்கம்பா, ஏன்னா எக்ஸாமினி ஹால் டிக்கெட்டாக இருக்கும், அந்த மாதிரி வந்து நமக்கு நார்மலாக வைக்கிற மாதிரி வைப்பா. ஒரு கவரை கொண்டு எங்கிட்ட கொடுத்துட்டு பெரியவாட்டை வச்சுட்டு கொடுங்க அப்படின்னா அங்கே வாங்கி வச்சோம். பூஜையெல்லாம் முடிஞ்ச உடனே கவர் திரையிலானார், அதில் வந்து பழமும் புஷ்பமும் வச்சுட்டு, இது கவரில் என்ன இருக்கு எனக்கு தெரியாது, எதுவாக இருந்தாலும் நல்லதே நடக்கும், பெரியவா உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில் நான் அந்த கவரை கொடுத்துட்டேன். சரி. மறுநாளைக்கு ஆஃபீஸ் போன உடனே என்னை ஒரு 9 மணிக்கு என்னை கூப்பிட்டார். கூப்பிட்டுட்டு நேற்றுக்கு ஒரு கவர் கொடுத்தேனே அந்த கவரில் உள்ள என்ன இருந்ததுன்னு தெரியுமா உங்களுக்குன்னு கேட்டார். இது தெரியாதுனாதான் அப்படியே வாங்கி வச்சிட்டேன் நான் பார்க்கலையே அப்படின்னு. கெஸ் பண்ணுங்களேன் அப்படின்னார். ப்ரொமோஷன் லெட்டரா அப்படின்னு கேட்டேன். இல்லை டெர்மினேஷன் லெட்டர் அப்படின்னார். என்ன சொல்ல அப்படின்னு, ஆமா எனக்கு டெர்மினேஷன் லெட்டர் சர்வ் பண்ணிட்டான், அதைத்தான் வாங்கி கொண்டு வந்து பெரியவா கிட்ட வச்சேன். எனக்கு இந்த வேலை கிடைக்கும் போது என்ன அப்பாயின்மெண்ட் லெட்டரும் நீங்க தான் கொடுத்தேன், இந்த டெர்மினேஷன் லெட்டர் நீங்க தான் கொடுத்துருக்கேன், அதனால ரெண்டையுமே உங்ககிட்ட அன்னைக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் வச்சு இன்னைக்கு டெர்மினேஷன் லெட்டர் வைக்கிறேன், உங்கள்கிட்ட வச்சுட்டேன், நீங்க தான் என்ன வழி காட்டினாலும் சரி அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணிட்டேன். இன்னைக்கு காலையில ஆபீஸ் வந்த உடனே என்னுடைய பாஸ் கூப்பிட்டான். என்ன கூப்பிட்டுட்டு உன் டெர்மினேஷன் லெட்டர் எங்கன்னு கேட்டான். என் டிராவர்ல இருக்குன்னு எடுத்துட்டு வா அப்படின்னா உணர்ந்து கொடுத்தேன். சரசரன் குவிச்சான், குவிச்சுட்டு நான் வித்ட்ரா பண்ணிட்டோம், நீ கண்டினியூ பண்ணுன்னு சொன்னான். நான் ஹெச்ஆர் மேனேஜர் ரூம்ல இருந்து நேரா வந்துட்டு உங்களை தான் கூப்பிடுறேன், முதல்ல உங்ககிட்ட சொல்றேன். என்னெல்லாம் பண்றாள் பெரியவா, அந்த மாதிரி இது பண்ண ஒரு துபாய் போன புதுசுல எங்களுக்கு பூ வாங்கறதுக்கு என்ன பண்ணுவோம்னாக்க கடைக்கு போய் தான் வாங்கிட்டு வரணும். அப்பெல்லாம் டெலிவரி எல்லாம் பண்ண மாட்டோம், பழக்கம் இல்லை. அதனால என்ன பண்ணா காலையில பாத்திரங்கள்லாம் தேய்ச்சி வச்சு, பூஜைக்குள்ள பாத்திரங்கள்லாம் தேய்ச்சி வச்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு, மத்தியானம் குழந்தைகள் ஸ்கூல்லேயே வந்தாங்க 2 மணிக்கு மேலே வந்ததுக்கு அப்புறம் என் ஒய்ஃப் டாக்ஸி எடுத்துன்னு போய் அந்த பூவை வாங்கிடுவான். நான் முதல்ல ஆர்டர் கொடுத்துருப்பேன், அவன் ரெடி பண்ணி வச்சிருப்பான், அப்போ 3 மணிக்கு வாங்கிடுவான். ஒரு நாளைக்கு ஒரு அனுஷ பூஜை போது நாங்கள் என்ன பண்ணுவோம், அன்னைக்கு வந்து பெரியவாளுக்கு பால் பாயசம் பண்ணணும் அப்படின்னு அவங்க மனசுக்குள்ள ஒரு தோணித்து, இன்னைக்கு பால் பாயசம் பண்ணிவிடுவேன் பெரியவாளுக்கு அப்படின்னு, சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தான். எல்லாரும் வந்து எல்லா பிரசாதம் கொண்டு போது நம்ம ஆற்றுல மட்டும் ஆற்றுல பூஜை நடக்கிறதுனால அவன் எல்லாம் சொல்லுவான், நீங்கள் வந்து ஸ்வீட் நீங்கள் பண்ணிடுங்கோ, என்ன பாக்கி ஐட்டம் நாங்கள் கொண்டுறோம், ஸ்வீட் நீங்கள் பண்ணிடுங்கோ, இங்கே ஆற்றுல பூஜை நடக்கிறது அப்படின்னு சொல்லுவாள். அதனால ஸ்வீட்டு ஒய்ஃப் முக்காவாசி பார்த்தாலும் ஸ்வீட் தான் வரும், என்ன நெய்வேத்தியத்துக்கு மெயின் ஸ்வீட்டு. அப்போது அன்னைக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டேன்னாக்க, ஸ்கூல்லேருந்து வரத்துக்கு குழந்தை பஸ் வரத்துக்கு லேட்டாக எடுத்து
அப்ப போய் பூவை வாங்கிட்டு வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, பால் பாயசம் பண்ண டைம் இல்லை. அப்ப வைஃப் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பால் பாயசம் பண்ண டைம் இருக்காது போல இருக்கு, எனக்கு இன்னும் கோலமெல்லாம் போடணும் இது பண்ண பரவாயில்ல, அதனால ஒன்றும் பண்ண என்ன சிம்பிளா என்ன ஸ்வீட் பண்ண முடியுமா பண்ணிக்கோ, அடுத்த தடவை பால் பாயசம் பண்ணிக்கலாம், டைம் இல்லைன்னா நம்ம என்ன பண்ண முடியும், அதுக்காக வந்து இது பண்ண வேண்டாம் அப்படின்னு நானும் சொல்லிட்டேன். சரி நான் சிம்பிளா ஏதாவது பொங்கலோ இல்லைன்னா கேசரியோ ஏதாவது பண்ணி வச்சுடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. சரின்னு முடிஞ்சு கொடுத்தோம். நாங்கள் நார்மலாக பூஜை வந்து ஒர்க்கிங் டேயில் வந்து 7:30 ஸ்டார்ட் பண்ணுவோம், எல்லாரும் ஆஃபீஸ்லேயும் வரணுங்கிறதுக்காக. ஒரு 5:30 இருக்கும், ஒரு தெரிஞ்ச மாமியை ஃபோன் பண்ணான், அவள் பாம்பேயில் உள்ளவா, அவள் பையன் அவங்க துபாயில் இருக்கா, அடிக்கடி வந்து வந்துட்டு போவா. அப்போ எப்போல்லாம் துபாய்க்கு வராளோ அப்போ நான் பார்த்த அனுஷ பூஜைக்கு மாமா மாமி ரெண்டு பேரும் வருவா வயசானவா. அந்த மாமியை ஃபோன் பண்ணிட்டு நான் வந்து நேற்றுக்கு தான் ஊர்லேருந்து வந்தேன், பாம்பேலேருந்து வந்தேன், இன்னைக்கு அனுஷம் இல்லையா அப்படின்னா. ஆமாம் அனுஷம் மாமே, சரி நான் வந்துடுறேன் பூஜைக்கு, நான் வாங்க அவசியம் வாங்க அப்படின்னு வயசு சொல்லியிருக்கா. சரி நான் வரும்போது பாம்பேலேருந்து இந்த கேரளா பச்சரிசி கொண்டு வந்திருக்கேன், கொஞ்சம் பால் பாயசம் பண்ணி கொண்டு வரட்டுமா பாருங்க, கொஞ்சம் பால் பாயசம் பண்ணி கொண்டு வரட்டுமா பூஜைக்கு நைவேத்தியத்துக்கு அப்படின்னா. நாங்க காலையில பண்ணணும் நினைச்சோம், நீ பண்ண முடியாட்டே நீ ஏன் கவலைப்படுற, நான் ஆளும் அனுப்புறேன் பாருன்னு தெரியுமா. அன்னைக்கு அன்னைக்கு வந்து அந்த மாதிரி பால் பாயசம் அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணி அது ஒரு பெரிய ஒரு சர்ப்ரைசிங்கா இருக்கும். இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்னாக்க, பூஜை முடிஞ்ச உடனே ஷேர் பண்ணுவோம் எல்லாரும். ஆமா சச்சங்கத்துல, ஆனா யாருடைய பேரையும் சொல்ல மாட்டோம், யாரு என்ன அப்படிங்கறத மட்டும் இன்வால்வ் ஆனவா பேர். இப்ப நான் சொன்னேன் இல்லையா அந்த டெர்மினேஷன் லெட்டர், அந்த இன்சிடென்ட் நரேட் பண்ணுவேன், பட் யாருன்னு சொல்லவே மாட்டேன். தெரியணும் பெரிய அனுகிரகம் எப்படி இருக்கு தெரியுங்கிறதுக்காக அவங்களுக்கு சொல்றோம். அதே மாதிரி செலவா வந்து யாருக்காவது ஆத்துல உடம்பு சரியில்லை அப்படின்னாக்க சொல்லுவோம், அந்த மாதிரி உடம்பு சரியில்லை நீங்க எல்லாரையும் ப்ரே பண்ண சொல்லுங்க அப்படின்பா, அதை அனௌன்ஸ் பண்ணுவோம், இந்த மாதிரி ஒரு ரிக்வெஸ்ட் வந்திருக்கு, வயசான மாமி உடம்பு சரியில்லாம இருக்காதா, ஏன்னா எல்லாரும் பிரார்த்தனை பண்ணும்போது அவளுக்கும் சேர்த்து பிரார்த்தனை பண்ணுங்க பெரியவா கிட்ட அப்படின்னு சொல்லுவோம். எகெயின் ஐடென்டிட்டியை சொல்லாம என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி பண்ண சொல்லுவோம். ஸோ கூட்டு பிரார்த்தனைக்கு எப்பவுமே பவர் ஜாஸ்தி அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி பண்ண சொல்லுவோம். அது இது இதெல்லாம் தான் வரவாளுக்கு ஒரு மேல மேல ஒரு நம்பிக்கை வர்றதுக்கு காரணம். வேற நம்ம வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டோ கேன்வாசிங்கோ இல்லை பெரியவாளுக்கு நம்ம கேன்வாஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அதனால அதை வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்றதோ இல்லைனாக்கா ஆஹா ஓஹோன்னு வந்து மாதிரி இது பண்றதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. வந்து அவாவா இன்வால்வ் பண்ணி அவா எக்ஸ்பீரியன்ஸை வந்து அவளுக்குள்ளேயே ஷேர் பண்ணி நம்ம சொல்லும் போது அவளுக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு மேல மேல நம்பிக்கை, ரெண்டாவது ஃப்ரீயா வந்து நம்ம போய் நம்பாத்துல நடக்கிற மாதிரி நம்ம பார்ட்டிசிபேட் பண்றோம் அப்படிங்கிற இது. உங்களுடைய ஆரம்பத்துல நீங்க கேட்ட எப்படி இதை டெவலப் பண்ணல அப்படின்னா இதுதான் வந்து பண்ணினது. நாங்க பண்ணல, பெரியவாளா பண்ணிட்டா நமக்கு வழி காட்டினா, நீ இப்படி பண்ணு இப்படி பண்ணு தோண வைப்பா, இன்னொன்னையும் தோண வைப்பா, என்ன இப்படி பண்ணு அப்படி பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பண்ண சொன்னான். ஒரு இதே மாதிரி புடவை வேஷ்டி, புடவை வேஷ்டியில நிறைய இன்சிடென்ட் கனெக்ட்லாம் வந்துட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு புடவை வேஷ்டியை வந்து ரெகுலரா பூஜைக்கு வரவா ஒருத்தரை கூப்பிட்டு வாங்க நீங்க வந்து வாங்கிங்க வந்துருவ புடவை வேஷ்டி அப்படின்னா வந்து வாங்கிண்டா. பூஜை முடிஞ்சு எல்லாரும் போன வெயிட் பண்ணாவா, பூஜை முடிஞ்சு போன உடனே அவர் வந்தார், வந்து எகைன் கையை பிடிச்சிட்டார், கையை பிடிச்சுனா கண் கலங்கி இருந்தது. என்ன ஆச்சு ஏன் கண் கலங்கிறது அப்படின்னு, இன்னைக்கு நான் வந்து 14 வருஷமா வேலை பார்த்த கம்பெனியில லாஸ்ட் ஒர்க்கிங் டே இன்னையோட நான் வந்து இன்னையோட அந்த கம்பெனில ரிலீவ் ஆயிட்டேன். என்னுடைய டெசிஷன் தப்பா ரைட்டான்னு தெரியல, நான் வந்து அங்கேருந்து வேலையை விட்டு வந்துட்டேன், அடுத்து என்ன பண்ண போறோம்னு தெரியல, இந்த குழப்பத்தோடையே நான் வந்து பூஜையில உட்காந்தேன். என்ன கரெக்டா நீங்க கூப்பிட்டு அந்த புடவை விஷயம் நீ கொடுத்து என்ன பெரியவா நான் இருக்கேன் நீ ஏன் கவலைப்படுற அப்படிங்கிறது சொல்ற மாதிரி சொல்ல வச்சது. எனக்கு வந்து அந்த அந்த புடவை விஷயம் வாங்கும் போதே என்னால எமோஷனை கண்ட்ரோல் பண்ண முடியல, எனக்கு பயந்துட்டே உட்காந்து மனசு ஓடவே இல்லை, நாளையிலேருந்து என்ன பண்ண போறோம்னு வச்சு பயந்துட்டு இருந்தேன். கரெக்டா நீங்க உங்களுக்கு தெரியாது, இந்த இன்சிடென்டே தெரியாது, இப்பதான் நான் சொல்றேன் உங்ககிட்ட இன்னைக்கு லாஸ்ட் ஒர்க்கிங் டே என்ன கொடுத்தேதான். அதான் நான் ஆரம்பம் சொன்னேன் இல்லையா, நமக்கு தெரியாது யாரும் கொடுக்க போறோம் நமக்கு தெரியாது. அது பெரியவா தோண வைப்பா, சில நாளைக்கு நம்ம நினைச்சுட்டு இருப்போம் யாருக்காவது எக்ஸ் ஒய்க்கு கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சுட்டு இருப்போம், வாழ்க்கை கொடுக்கவே இல்லையே வாழை கொடுக்கலாம்னா.
அந்த மாதிரி நடந்திருக்கு. அவன் என்ன பண்ணுவா தெரியுமா, பூஜை முடிவு பண்ணி கிளம்பி போயிடுவான். ஓஹோ சரி சரி. பெரியவா வந்து அவளுக்கு கொடுக்கறதுக்கு அன்னைக்கு இது பண்ணல, இந்த வேலையா இருந்த பெரியவா வந்து இது பண்ணிருக்கா, அப்ப அவளுக்கு தான் கிடைக்காது. நம்ம நினைச்சிருந்துப்போம் இந்த தடவை இவாளுக்கு கொடுப்போம் அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போம், அது இல்ல நீ தீர்மானிக்க மாட்டேன் நான் தான் தீர்மானிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா. அந்த மாதிரி அந்த மாதிரியான ஒரு இது நடந்தது. அப்புறம் 2000 இதுல வந்து 2014 நாங்க வெக்கேஷனுக்கு இந்தியாவுக்கு வந்தோம். இந்தியாவுக்கு வந்தப்போ அந்த அனுஷ பூஜை விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பெங்களூருக்கு போயிருந்தப்ப என்னுடைய ஃப்ரெண்ட் ஆத்துல இந்த மாதிரி நாங்க மாசம் மாசம் பண்ற பூஜை அனுஷம் இது நாளைக்கு அனுஷம் வருது அப்படின்னு, அதுக்கு என்ன இங்க பண்ணுங்களே இங்க பண்ணிடுவோம் அப்படின்னு விட்டு போகாம இருக்கிறதுக்கு பெங்களூர்ல வந்து அவாத்துல வச்சு அனுஷத்தை பண்ணோம். அந்த கம்யூனிட்டில இருந்த வாழலாம் அவா கம்யூனிட்டில இருந்த வாழலாம் அவாலாம் கூப்பிட்டு அவளுக்கு புது எக்ஸ்பீரியன்ஸ், இந்த மாதிரி ஒரு பூஜை ஒன்று இருக்கு, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பூஜை அது, மற்றெல்லாம் சாஸ்திரிகள் பண்ணுவார் மற்றவாலும் போய் உட்காந்து பேசிட்டு இருப்பா இது பண்ணிட்டு இருப்பா, அந்த மாதிரி இல்லாம அவாலு பார்ட்டிசிபேட் பண்ணி சாண்ட் பண்ணி இந்த மாதிரியான வருது. ஸோ இதுல மெயினா என்ன, எல்லாரும் இன்வால்வ் பண்ணி அவாலும் சாண்ட் பண்ணணும் அவாலும் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி. இப்போ வெள்ளிக்கிழமை அனுஷம் வந்ததுனாக்கா அன்னைக்கு லலிதாசகசரநாமம் அடிப்போம், லலிதாசகசரநாமம் சாண்ட் பண்ண சொல்லுவோம். நவராத்திரியும் போது அனுஷம் வந்ததுனாக்க லலிதாசகசரநாமம் என்ன அந்த மாதிரி வந்து இது பண்ணும்போது எல்லாரையும் வந்து எல்லாரும் சாண்ட் பண்ணணும். குருகீதாவை எல்லாருக்கும் ட்ரெயின் பண்ணி விட்டு அத்தனை வரையும் குருகீதா படிக்க சொல்லி பார்ட் ஆஃப் சாண்டிங் வந்து குருகீதா வரும், 108 ஸ்லோகம் இருக்கும் அந்த குருகீதா. ஸோ இப்போ அவ வந்து உட்காந்து சொல்றதுனால அங்கே வந்து யாரோ பூஜை பண்ணிட்டு இருப்பாங்க உட்காந்து நம்ம பேசிட்டு இருக்கலாம் அப்படிங்கிற அந்த இதுவே இருக்காது. எல்லாரும் ஃபுல்லாக ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் எல்லாருமே இன்வால்வ் ஆயிருப்பா. குழந்தைகள் வந்து உட்காந்துருப்பா, குழந்தைகளை நீங்கள் பாடுங்க சொல்றது, குழந்தைகளை வந்து வேதம் படித்த குழந்தைகளாக இருந்தாங்கன்னாக்க அதாவது சுத்தம் ஏதாவது சொல்லுன்னு சொல்லி அவளை சொல்ல வைக்கிறது, இந்த மாதிரியான ஒரு நார்மல் பூஜையிலேயே டிவியேட் ஆகி எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாரும் இன்வால்வ் ஆகிறா அப்படிங்கிற இது வந்து தான் நான் நினைக்கிறேன் வந்து இது இவ்வளோ தூரம் நன்னா போனதுக்கும் அவ்வளோ பிரமாதமாக காரணமாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் இன்வால்வ் ஆகிறா, அப்போ நம்பாத்த பூஜை நம்பாத்த பூஜை அப்படின்னு வந்து இது வருது. அது நான் சொன்ன மாதிரி இந்த ஆர்பிட்டுக்குள்ள பெரியவாளாக கொண்டு வந்து சேர்த்ததுனால எல்லாருமே தங்கமான மனுஷா வந்தவா அத்தனை வேறும் வந்து நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துல பூஜை முடிஞ்சதுனாக்க அவளே இருந்து கிச்சன்ல இருந்து அத்தனை பாத்திரங்களையும் தேய்ச்சு கவுத்து வச்சுட்டு போயிடுவா. வர பமிழ்நாட்டுகள்ல ஒரு 4-5 ஃபேமிலி அப்படியே ஸ்டே பண்ணுவா. எல்லாரும் போனதுக்கு அப்புறம் இந்த பிரசாத பாத்திரங்கள் அத்தனையும் தேய்ச்சி கவுத்து இதை தொடச்சு கிடைச்சி கிச்சன்லாம் தொடச்சு கிடைச்சி எல்லாம் பண்ணி அதுக்கு நாங்க என்ன பண்ணுவோம், பூஜை நடந்த இடத்துல இருக்கிற பூவெல்லாம் எடுத்து வச்சு அதெல்லாம் கிளீன் பண்ணி எல்லாம் பண்ணுவோம். ஒரு 5-6 ஃபேமிலி ஸ்டே பண்ணி எல்லாம் கிளீன் பண்ணி 12 மணி ஆகும் முடியறதுக்கு, எல்லாம் முடிச்சுட்டு தான் போவா. அந்த மாதிரி வந்தது. தென் வந்து இதுல வந்து 2012 ஜூன்ல வந்து 100th அனுஷம் சொல்லுங்க 100th அனுஷம் செலிப்ரேட் பண்ணினோம். அதுக்கு வந்து என்னன்னாக்க நம்ம இந்த மாதிரி ருத்ர ஏகாசினியா பண்ணி வந்து எல்லாருக்கும் வந்து டே டைம் அனுஷம் பண்ணோம்னாக்க என்ன பண்ணுவோம், இலைய போட்டு சாப்பாடு மத்தியானம் சரி சரி பந்தி மாதிரி இலை போட்டு என்ன அந்த மாதிரி ஐட்டங்களை வந்து அப்படி போட்டு எல்லாரும் சாப்பிடணும், அங்கே பெரியவாக்கு முன்னாடி உட்காந்து சாப்பிடணும் அப்படிங்கன்னு எல்லாரையும் வந்து அந்த மாதிரி இது பண்ண சொன்னோம். அப்போ அதுக்கு என்ன பண்ணோம்னா 100th அனுஷம் வரும்போது இந்த 100 பூஜையோடைய ஃபோட்டோஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு கொலேஜ் மாதிரி பண்ணி அதை வந்து டிஸ்பிளே பண்ணி காமிச்சோம். நிறைய போட்டோஸ் டிஃப்ரெண்ட் பூஜை போட்டோலாம் செலக்ட் பண்ணி ஒரு பெரிய காலேஜ் மாதிரி பண்ணி அதை வந்து மாட்டி எல்லாரும் புதுசாக வரலாம் பார்க்கறதுக்கு எப்படி இது வந்து டெவலப் ஆகி வந்தது, எப்படி இல்லை யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணா அந்த போட்டோவை பார்த்தா இதோ நான் இருக்கேன் பாரு அத்தனை பூஜை நான் இருக்கேன் ஒரு அஃபினிட்டி வரும். ஆமாம் அந்த மாதிரி அது பண்ணித்தோம் 2012. அதுக்கப்புறம் வந்து 2014 ஏப்ரல்ல வந்து 125 அனுஷம் பண்ணோம். சரி 125 பண்ணோம். இதே மாதிரி அகெயின் வந்து ருத்ராபிஷேகம் அந்த ஈவினிங் வந்து திருப்புகள் அஞ்சலி இந்த மாதிரி பண்ணினோம். 150 பண்ணும்போது தான் வந்து நல்லா ரொம்ப கிராண்டா பண்ணினோம். எப்படின்னாக்க இது வந்து இப்போ நிறைய குரூப் எல்லாம் சேர்ந்து போயிட்டா ஃபேமிலிஸ்லாம் இருந்தது, அதனால வந்து என்ன பண்ணோம்னா
அந்த அத்தனை ஃபேமிலியும் இன்வால்வ் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆத்துல வந்து நம்ம ஆத்துல வந்து ருத்ர பாராயண அபிஷேகம் நடந்துட்டு இருந்தது. அடுத்த ஆத்துல வந்து அவர்கிட்ட கேட்டு அவ ஹாலா வாங்கிட்டு அங்க என்ன பண்ணோம்னாக்க தம்பதி பூஜை, கோ பூஜை, கஜ பூஜை, அதுக்கெல்லாம் வந்து வெள்ளியில இது வச்சிருந்தோம். கோ பூஜை, கஜ பூஜை, கன்னியா பூஜை, வடு பூஜை, தம்பதி பூஜை, இந்த மாதிரி வந்து அங்க வந்து நம்ம பூஜைக்கு வரவாலையும் ஒவ்வொரு தம்பதி ரெடி பண்ணி நீங்க இந்த பூஜையை பண்ணுங்கோ, நீங்க இந்த பூஜையை பண்ணுங்கோ. ஹலோ, கேக்குதா? கேக்குதா? அப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பூஜை அலாட் பண்ணும், ஒவ்வொரு குழந்தைகளை வந்து உட்கார வச்சு அந்த மாதிரி ரொம்ப கிராண்டா பண்ணிருந்தோம் அதுக்கு. அப்பதான் வந்து பெரியவாளுக்காக என்ன பண்ணோம்னாக்க வெள்ளியில ஒரு பீடம் பண்ணினோம். இந்த மீன் டைம் துபாயில இருக்கும்போது என்ன பண்ணேன்னா, துபாயில நான் போய் போன உடனே ஒரு 2012 வாக்குல என்ன பண்ணோம், பெரியவாளுக்கு ஒரு விக்கிரகம் பண்ணினோம். கும்பகோணத்துல இருந்து ஒரு 6 inch வந்து பெரியவாளுக்கு விக்கிரகம் பண்ணி அந்த பெரியவா விக்கிரகத்தை வந்து வச்சு வந்து அபிஷேகம் பண்ணும்போது பெரியவா விக்கிரகம், இதுக்கு வந்து மாச பூஜையில வந்து பெரியவா விக்கிரகம், அதை வந்து பண்ணி இது பண்ணி வந்து அதுக்கு தான் வந்து இப்போ பூஜை எல்லாம் அபிஷேகம் எல்லாம் அப்படி பண்ண ஆரம்பித்தோம். அப்போ அந்த இதுக்கு வந்து 150 அனுஷம் பண்ணும்போது பெரியவாளுக்கு வந்து ஒரு வெள்ளியில வந்து ஒரு பீட்டம் பண்ணினோம் கும்பகோணத்தில். அது நல்ல ஒரு சிற்பி ஆகும், அந்த கோவிலுக்கு விக்கிரகம் பண்றாள், கோயிலுக்கு வந்து இதுக்கு கதவு தேர் இதெல்லாம் பண்ற ஒரு கும்பகோணத்துல நல்ல சுவாமி நிறைய பேர் இருக்கு அது மாதிரி. ஆமா, இவர் வந்து இந்த தாராசுரம் வந்து அவர். ஆமா, அவர் வந்து எங்களுக்கு வந்து இது இதுக்கு ஒரு கதை உண்டு இதுக்கு. சொல்லுங்க. இது வந்து கும்பகோணத்துல வந்து எங்களுக்கு ஒரு ஆர்டிஓ ஆபீஸ்ல வேலை பாக்குற ஒரு பையன் மூலமா தான் இந்த சிற்பி எங்களுக்கு கனெக்ஷன் கிடைச்சது. அவன் மூலமா தான் பண்ணியிருந்தோம் அந்த இது. பீடம் ரெடி ஆன உடனே இவ சொல்லிக்கா கூப்பிட்டு, நீங்க துபாய்க்கு கேட்டீங்களே இந்த பீடம் ரெடி ஆயிடுச்சுங்க அப்படின்னு சொல்லி இந்த சிற்பி சொல்லியிருக்கா அந்த பையன்கிட்ட. அப்ப அந்த பையன் பிரேக் இன்ஸ்பெக்டர்கிட்ட போயிட்டு, சார் நான் வந்து கும்பகோணம் வரைக்கும் போகணும் சார், இந்த மாதிரி சின்ன வேலை இருக்குன்னு, என்ன ஆபீஸ் நேரத்துல வேலை அப்படின்னு கேட்டிருக்காரு. இந்த மாதிரி துபாய்க்கு போறதுக்கு, காஞ்சி பெரியவங்களுக்கு வந்து துபாய் போறதுக்கு வந்து ஒரு வெள்ளி பீடம் பண்ணிருக்காங்களாம், முடிஞ்சு போச்சா, போய் பார்க்கணும் சார் அப்படின்னா. என்ன சொல்ற, துபாய்க்கு வந்து பெரியவங்களுக்கு பீடம் போகுது, நம்ம இந்த ஊர்ல இருக்க ஒண்ணு இல்ல, அங்க அங்க போகுதுன்னு சொல்லி நானும் வரைய பாக்குறதுக்கு அப்படின்னு சொல்லலாம். சரின்ட்டு ரெண்டு பேரும் போயிருக்கா. அந்த பீடத்தை பார்த்தோன்னா அவருக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமா போனோம்னு, என்ன அருமையா பிரமாதமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காரு, அவர் வந்து தான் பையில இருந்து பணத்தை எடுத்து ஒரு கவர்ல போட்டு இந்த பீடத்து மேல வச்சுட்டு, இது என்னுடைய காணிக்கையா நீங்க எடுத்துக்கங்க, பேலன்ஸ் அவங்கள்ட்ட வாங்கி அந்த சிற்பிட்ட பீடத்து மேல வச்சுட்டு, இதை வந்து என்னுடைய காணிக்கையா வச்சுக்கங்க, கான்ட்ரிபியூஷனா வச்சுக்கங்க, பேலன்ஸ் நீங்க அவங்கள்ட்ட வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லி அந்த அந்த பீடத்தை வந்து இது பண்ணி அந்த மாதிரி அந்த பீடம் வந்து பெரியவாளுக்கு வந்தது. அந்த பீடம் வந்ததே ஒரு பெரிய ஒரு பரிச்சயமான ஒரு டிவோட்டி அவர். அதனால எப்ப வந்தாலும் மடத்துல போய் தரிசனம் பண்ணிட்டு ரெண்டு பெரியவாளையும் தரிசனம் பண்ணிட்டு தான் வருவார் அவர். அப்போ எல்லாருமே யாரு இந்தியா வந்தாலும் எங்கிட்ட கேட்பா, நாங்க இந்தியா போறோம், ஏதாவது பூஜைக்கு வாங்கிட்டு வரணுமா, ஏதாவது இருக்கா என்னன்னு கேட்பா. நம்ம இந்த ஐட்டம் வாங்கிட்டு வாங்குவோம், அபிஷேகத்துக்கு பன்னீர் போகணும், அபிஷேக சந்தனம் போகணும், இது என்னன்னா வரும் வரும் கையில கொண்டுருவாவா. செலவா செலவா இங்கிருந்து வில்வ மாலையெல்லாம் கொண்டு இருக்கா, கிளம்புற அன்னைக்கு வாங்கி, ஆமா கிளம்புற அன்னைக்கு வாங்கி ஒரு காத்தன்ல போட்டு கொண்டுருவாங்க பூஜைக்கு, பூஜைக்கு பூ எல்லாம் வெள்ளி பீடம் பண்ணிருக்கோம், அது வந்து அங்க ஒரு ஃப்ரெண்டு அத சென்னையில டெலிவரி பண்ணிருக்கான், முடியும்னாக்க நீங்க எடுத்துன்னு போயிட்டு ரெண்டு பெரியவா கிட்டையும் காமிச்சுட்டு இந்த மாதிரி துபாயில பெரியவாளுக்காக கொண்டு போறோம் அப்படின்னு பெரியவா ரெண்டு பேரும் பார்த்துட்டு அப்புறம் நீ அதிர்ஷ்டானத்திலயும் வச்சுட்டு கொண்டு வாங்கோ அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். சரி நான் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஏதோ சம் எமர்ஜென்சி, அதனால அவரால் போக முடியல.
போக முடியல. அவர் என்ன பண்ணார்னா காலிக்கட்டு வழியா இதுக்கு வரத்துக்கு துபாய் வரத்துக்கு கிளம்பிட்டார் ஃபோன் பண்ணி சொன்னார், என்னால் பெரிய வாடகை கொண்டு போக முடியல, எமர்ஜென்சி, நான் வந்துடுறேன், கையில் கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொண்டு வந்துருங்கோ அப்படின்னு சொன்னோம். அந்த ஒன் ஃபிஃப்டி அம்சத்துக்கு நம்மளுடைய இவர் சுவாமிநாதன் இருக்கார் இல்லையா, பிச்சை சுவாமிநாதன், ஆமாம், அவர் வந்து நாங்கள் இன்வைட் பண்ணியிருந்தோம். நான் அவர் எப்போ துபாய் வந்தால் தனியாக அவருக்காக சொல்கிறேன், அது இவரை வந்து இன்வைட் பண்ணியிருந்தோம், நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக வரணும், இந்த 150 வந்து நீங்கள் அசோசியேஷன் இருக்கு வாங்கன்னு சொன்னோம். அப்போ அவர் சொன்னோம், இந்த மாதிரி வெள்ளி பீடத்துடைய ஃபோட்டோ இருக்கு என்ன, அதை நீங்கள் வந்து நீங்கள் எப்படி நீங்கள் கிளம்புறதுக்கு மட்டும் போய் பெரியவாளை பார்ப்பேன் இல்லையா, அப்போ வந்து இந்த காமச்சுட்டு பெரியவாக்கிட்ட அனுகிரகம் வாங்கிக்கோ அப்படின்னும் அவர் அந்த ஃபோட்டோ எடுத்துன்னு போய் ரெண்டு பெரியவாழ்த்தையும் காமிச்சு அனுகிரகம் வாங்கிட்டார், ஃபோட்டோவை காமிச்சு. ஓ சரி சரி, ஓகே. ஸோ இவர் வந்து இந்த பீடத்தை எடுத்துட்டு பாலக்காட்டிலேருந்து காலிக்கட்டு போயிட்டு காலிக்கட்டிலேருந்து ஃப்ளைட்டில் கிளம்பணும். ஏர்போர்ட்டில் வந்து இவங்க பாலக்காட்டிலேயே வந்து கார்காரன் ட்ராப் பண்ணிவிட்டு கார் போயிட்டான். உள்ளே போயிட்டு செக்இன் பேகேஜ் போட்டாச்சு, ஹேண்ட் பேகேஜ் போடும்போது செக்யூரிட்டியில் பிடிச்சிட்டான். செக்யூரிட்டியில் பிடிச்சிட்டு அந்த பீடத்தினுடைய திருவாட்சி இருக்கு இல்லையா, திருவாட்சியில் ஷார்ப் எட்ஜ் இருக்குது, ஹேண்ட் பேகேஜ் அலோவ் பண்ண மாட்டோம் ஓ அப்படின்னு சொல்லி செக்யூரிட்டி ஸ்டாப் பண்ணிட்டான். சார் நீங்கள் ஹேண்ட் பேகேஜ் எல்லாம் போடணும், இது இதில் இல்லை செக்இன் பேகேஜ் எல்லாம் போடணும், கையில் கொண்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டான். சரி செக்இன் பேகேஜில் போடலாம் அப்படின்னா அவன் ரிஃப்யூஸ் பண்ணுறான், இது இன்சூரன்ஸ் இல்லாமல் பண்ண மாட்டோம், இது வேணா வந்து உங்களுக்கு வெள்ளி இது என்ன நாளைக்கு காணா போச்சுனாக்க ப்ராப்ளம் வரும், இன்சூரன்ஸ் இல்லாமல் நான் வந்து செக்இன்ல போட முடியாது, என்ன எனக்கு பில்லு வேணும், இன்சூரன்ஸ் வேணும், இதெல்லாம் வேணும், அப்போ தான் போட முடியும், இல்லாட்டா போட அலோவ் பண்ண மாட்டோம்ட்டான். இவருக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு புரியல, வெளியில வந்து பேசாம உட்காந்துருந்தா அவருக்கு வந்து சொல்றாரு, நான் ஏசி ரூம்ல இப்போ ஏசியில இருக்கேன் ஏர்போர்ட்லாம், நான் எனக்கு வேர்த்து கொட்டுறது என்ன, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அப்படியே உட்காந்து யோசிச்சுட்டே இருந்தேன், ஏன்னா பேகேஜ் வேற செக்இன் பேகேஜ் உள்ள போயிடுச்சு வேற, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படியே யோசிச்சுட்டே இருந்தேன். யோசிச்சுட்டே இருக்கும்போது போலீஸ் எஸ்கார்ட் கூட ஒருத்தர் போனார், என்ன நான் அவரை பார்த்துட்டு இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு யோசனை என்ன பண்ண, எழுந்துட்டு நேரா போய் அவர் முன்னாடி நின்னு ஒண்ணு அவரு என்ன ரெக்கக்னைஸ் பண்ணிட்டு என் பேரை சொல்லி நீ எங்க இங்க நிக்கிற அப்படின்னு கேட்டா. நான் சொன்னேன் இந்த மாதிரி நான் துபாய் போனோம், அதுக்காக இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லி காலேஜ்ல படிச்ச அந்த கதையெல்லாம் பேசி எல்லாம் பண்ணியிருக்க, அப்படியா ஓகே, நீ இப்போ உன்னை பார்த்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது சந்தோஷமாக இருக்குன்னு, நான் வந்து இப்போ அர்ஜென்ட்டாக ஒரு கான்ஃபரன்ஸுக்காக நான் வந்து ட்ரிவாண்ட்ரம் போயின்னு இருக்கேன், நெக்ஸ்ட் டைம் வரும்போது நீ என்னை காண்டாக்ட் பண்ணு, கார்டை கொடுத்துட்டு என்னை காண்டாக்ட் பண்ணி மீட் பண்ணுவோம் நம்ம, இப்போ டைம் இல்லை அப்படின்னு சொல்லி கார்டை வாங்கி பார்த்துட்டு பையில வச்சுட்டு எனக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது, என்ன ப்ராப்ளம் இந்த மாதிரி சொல்லியிருக்கார், என்ன செக்யூரிட்டி என்ன ஹேண்ட் பேகேஜ்லையும் போட முடியல இதுலையும் பண்ண முடியல, பட் இட் இஸ் கோயிங் ஃபார் எ பூஜா, நான் ப்ராமிஸ் பண்ணிட்டேன் கொண்டு வரேன்னு பண்ணிட்டேன், அது இந்த பூஜை டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு என்ன அப்படின்னு சொல்லியிருக்கார், அதுவும் ப்ராப்ளம் இல்லையே அப்படின்ட்டு செக்யூரிட்டி அவரோட செக்யூரிட்டிகிட்ட கூப்பிட்டு இவர் வந்து ரொம்ப வேண்டியவர், அவருக்கு என்ன வேணுமோ பார்த்து பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கார். போலீஸ் ஆஃபீஸர் சார் நீ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இங்கே, நான் இவரை விட்டுட்டு திரும்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விட்டுட்டு திரும்பி வந்து என்ன இவர்கிட்ட இவருடைய பேக கையில் எடுத்துட்டா, எடுத்துட்டு கூடவே வந்து செக்யூரிட்டியை கிராஸ் பண்ணி உள்ளே வந்து ஃப்ளைட்டில் ஏறி மேலே அந்த டோரை ஓப்பன் பண்ணி அந்த பேகத்துக்கு உள்ளே வச்சு பேகை க்ளோஸ் பண்ணிவிட்டு சார் அப்படின்னு சொல்லி வச்சு அனுப்பிச்சு விட்டுட்டு இறங்கி போனான். வந்தது யாரு அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். ஓ சரி 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 சரி, இவருடைய கிளாஸ்மேட், இவருடைய காலேஜ் மேட்டு, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். அப்போ எங்கிருந்து எங்க வந்து கனெக்ட் பண்ணி விட்டு என்னென்னமோ பண்றான், அவர் சொன்ன நான் என்ன பண்ண போறேன் எப்படி கொண்டு வர போறேன்னு தெரியாம பார்க்கும் போது திடீர்னு பார்த்தா அவர் வந்து போயிட்டு இருக்காருங்க, நான் இப்போ காலேஜுக்கு அப்புறம் பார்க்கவே இல்லை அவர், அப்பதான் பாக்குறேன் என்ன அந்த மாதிரி வந்து அந்த பீடத்தை வந்து பெரியவா வந்து சுவாமிநாதன் வந்து நம்ம முதல்ல துபாய்க்கு வந்தார், ஆமா
அப்போ எனக்கு அவரை ஃபர்ஸ்ட் பழக்கம் கிடையாது. யார் மூலமோ யாரோ ஆர்கனைஸ் பண்ணவா, யார் அவரோட ட்ரிப் ஆர்கனைஸ் பண்ணாலோ அவ என்னை கான்டாக்ட் பண்ணிட்டு மாதிரி அனுஷ பூஜை நடக்கிறது இல்லையா, அதனால உங்களை கான்டாக்ட் பண்றோம், நீங்க வந்து அவருடைய சத்சங்கம் வச்சுக்கிறீங்களா அப்படிலாம் கேட்டா தாராளமாக வைக்கலாம். நான் வந்து யார் விசிட்டர் வந்தாலும் சத்சங்கம் வச்சுக்கிறது உண்டு. அதுல நம்ம டிவோட்டிக்கெல்லாம் ஒரு டிவோட்டிக்கெல்லாம் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக வந்து ஒரு சத்சங்கம் வச்சுக்கிறது உண்டு, வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அவர் வந்து இப்ப ஃபர்ஸ்ட் ஒரு காமன் ஹால் நடந்தது, அதுக்கப்புறம் ஒரு வீடா நடந்தது. அப்ப நம்ம நம்மளுடைய இதுலயும் அனுஷ பூஜை நடக்கிறதுனால அங்க வந்து அவருக்கு அனுஷ பூஜை நடக்கிறத பத்தி எல்லாம் சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் பூஜை நடக்கிறதுங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து. அதுக்கப்புறம் எவ்ரி இயர் துபாய் வந்தாருனாக்க நம்ம ஆத்துல வந்து ஒரு சத்சங்கம் ரெகுலரா நடந்துட்டே இருக்கும் அந்த வருஷத்துலேருந்து எல்லாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பழக்கத்தினாலதான் அவரை வந்து 150 நீங்க வாங்குவோம்னு சொல்லி அவரை ஸ்பெஷலா இன்வைட் பண்ணிடுவோம். இன்வைட் பண்ணிட்டு வந்து வந்து இப்ப பிரிவாட்ட போய் இந்த இதுக்கு அணுகிற வாங்கிட்டு வாங்கணும் துபாய்க்கு வந்து இவர் அந்த ட்ரிப்ல வந்து சவுதிக்கு ட்ரிப் இல்ல, ஏன்னா அப்பெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன் ரொம்ப ஜாஸ்தி அலோ பண்ண மாட்டான். அப்போ அவன் என்ன பண்ணாக்க துபாய்க்கு வந்தான். துபாய்க்கு வந்தப்போ நம்ம பார்த்துலதான் மீட் பண்ணதுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தோம். அந்த மாதிரி மீட் பண்ண ஏற்பாடு பண்ணப்போ வந்தா பேசிட்டு இருந்தா பழைய அவளுடைய பழைய கதையெல்லாம் பேசிட்டு இருந்தா எல்லாம் பண்ணா. அப்புறம் இந்த ஆத்து ஃபுல்லா பிரியவா படமா மாட்டிருக்கு, எல்லா பிரியவா படமும் இருக்கு, இங்க என்ன இவ்வளவு படம் இருக்கு, என்ன பண்ண வேணும், இந்த மாதிரி நாங்க பூஜை பண்றோம், அனுஷ பூஜை என்ன, அனுஷ பூஜை என்ன அப்படின்னு கேட்டா இதெல்லாம் சொன்னோம். சொன்ன உடனே சவுதி போன உடனே அவன் எல்லாருமா சேர்ந்து அனுஷ பூஜை ஆரம்பிச்சான். ஓ, சவுதியில சவுதியில அனுஷ பூஜை ஒரு கம்யூனிட்டி மாதிரி இருக்கா சேர்ந்து இருக்கவா, அதனால என்ன பண்ணா எங்கள்கிட்ட இருந்து புக்கு காப்பியை வாங்கிட்டு போனா நாங்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சவுதியில வந்து என்ன தெரியவா இங்க வர வச்சா அங்கிருந்து போய் அவளுக்கு வந்து சவுதியில வந்து அனுஷ பூஜை ஆரம்பிச்சா. அப்ப அவளுக்கு பூஜைக்கு வேண்டி நம்ம இதுல இருக்கிற சுவாமிநாதன் முதல்ல சொன்னேன் இல்லையா, புதாவில இருந்தான்னு சொன்னேன் இல்லையா, அந்த சுவாமிநாதன் என்ன பண்ணிருக்க பிரிவா ஜெயந்த பிரிவா கிட்ட போயிட்டு பிரிவா ஒரு பாதுகா ஒன்னு அனுகிரகம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு. பிரிவா கிட்ட எதுக்கு பாதுகா, யாருக்கு எல்லாம் கேட்டிருக்கா, சவுதி அரேபியாவுக்கு அனுப்புறதுக்கு எங்க அப்படின்னு நல்லா எங்க இருந்தாலும் சவுதி அரேபியாவுக்கு அரபு கண்ட்ரி அங்கெல்லாம் அரபு நாடாச்சி அங்கெல்லாம் கொடுக்க முடியுமா இல்ல பிரிவா பூஜை ஆரம்பிக்க போறா அப்படின்னு சொன்ன உடனே அனுகிரகம் பண்ணி கொடுத்தாலும். ஸோ அந்த பாதுகை வந்து சவுதி அரேபியா அங்கே வந்து அந்த பூஜையை ஆரம்பிச்சா. என்ன அதே மாதிரிதான் அதே மாதிரிதான் ஷார்ஜாவில் வந்து இந்த பூஜையை ஆரம்பிச்சா. ஆமா ஆமா, இந்த விசிட்டர்ஸ் நம்ம விசிட்டர்ஸ்ன்னு பார்த்தோம்னாக்க இப்போ பஜன் அதில் பார்த்தீங்கன்னா மஞ்சப்புர மோகன் துபாய் வந்து மஞ்சபுர மோகன் வந்து ரெண்டு தடவை அபுதாபியில ஒரு தடவை பஜன் பண்ணார், அதுல வந்து இதுல வந்து துபாயிலையும் பண்ணினார். பாம்பே ஹரிமாமா வந்து ஒரு பஜனை பண்ணார். அதுக்கப்புறம் வந்து இதுல ட்ரிவாண்டம் வினோத் பாகவதர்னு சொல்லி அவர் வந்து ஒரு தடவை பஜனை பண்ணார். அப்படி பண்ணும்போது நம்ம பூஜைக்கு வந்து முசிறி சந்திரசேகரன் அப்படின்னு சொல்லி ஒரு சான்ஸ்கிரிட் ஸ்காலர் ஸ்கூல் டீச்சர், அவர் வந்து சான்ஸ்கிரிட்ல தமிழ்ல இங்கிலீஷ்ல எல்லாத்துலயும் வந்து இந்த போயம் எல்லாம் எழுதுறவர், ஸ்லோகா சான்ஸ்கிரிட்ல எழுதுறவர், அந்த மாதிரி நல்ல ஒரு ஸ்காலர் அவர். அவருடைய பொண்ணு அங்க துபாயில இருந்தான்னு சொல்லிட்டு அவ அங்க வந்திருந்தா நம்ம அனுஷ பூஜையை கேள்விப்பட்டுட்டு நம்ம பூஜைக்கு வந்தார். அவர் அனுஷ பூஜையில வந்து எல்லாம் அட்டன் பண்ணி முடிச்சு பூஜை முடிஞ்ச உடனே எங்கிட்ட ஒரு பேப்பரை கொடுத்தார். என்ன, நான் அந்த பூஜை நடக்கும் போதே இதை எழுதினேன், இந்தாங்கோ நீங்க வச்சுக்கோங்கோ அப்படின்னு. என்ன அப்படின்னாக்க மகா பெரிவாளுடைய பாதுகையில பாதுகா பஞ்சகம் ஒரு சான்ஸ்கிரிட்ல எழுதி கொடுத்தார். ஆமா, அது வந்து இப்ப நிறைய நெட்ல எல்லாம் சுத்தின் இருக்காது, கோடி சூரிய சமாதான சொல்லி ஒரு ஸ்லோகம் ஒண்ணு. அது அவர் வந்து அனுஷத் பூஜையில அங்க உட்காந்து துபாயில உட்காந்து நம்ம பூஜையில உட்காந்து எழுதி கொடுத்தது. ஓ சரி சரி சரிப்பா,
அப்புறம் வந்து ஆமா அப்ப அப்புறம் நான் அவர்த்த ரிக்வஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னாக்க, ஜெயந்திர பிரியாவை பாதுகாக்கும் எழுதி கொடுக்கும் அப்படின்னு. அப்புறம் ஜெயந்திர பிரியாவுடைய பாதுகாக்கும் வந்து ஒரு பஞ்சகம் எழுதி கொடுத்திருந்தார். அந்த அதை இப்ப நாங்க என்ன பண்ணோம், நம்மளுடைய பூஜை பத்ததியில் அதையும் சேர்த்துட்டு புஷ்ய சகசாரநாமம் முடிஞ்ச உடனே இந்த பாதுகா பஞ்சகத்தை வந்து படுமோ. அவர் நிறைய பெரியவா மேல திருப்பள்ளி எழுச்சி, பெரியவா மேல பாமாலை, பெரியவா மேல திருப்புகள், அந்த மாதிரிலாம் வந்து நிறைய எழுதியிருக்கார். அந்த புக்கையும் என்கிட்ட கொடுத்துருந்தார். அப்போ எனக்கு உண்மை தோணித்து என்ன பண்ணேன், இந்த திருச்சிப்பர் ட்ரிவாண்ட்ரம் வினோத் பாகவத்தை சொல்லி குரு வந்தனம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆடியோ சிடி ரிலீஸ் பண்ணோம். அது எல்லாமே என்னன்னாக்க குரு மேல பாட்டு, அதுவும் பெரியவா மேல உள்ள பாட்டு. ஒருத்தர் ஸ்பான்சர் பண்ணி என்ன பண்ணோம்னாக்க, அனுஷங்கிற குரு ஸ்பான்சர் பண்ணி சிடி ரிலீஸ் பண்ணி, ஆடியோ சிடி ரிலீஸ் பண்ணி எல்லாருக்கும் வந்து அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணினோம். அதை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பெரியவா மேல உள்ள எல்லா பாட்டும் வந்து பெரியவா மேல உள்ள பாட்டாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து முரளிதர சுவாமிகள் வந்து பெரியவா பாதுகாக்க வந்து ஒரு இதே இருப்பா, வந்து ஒரு விஸ்வாக இருக்கு இல்லையா, சத்குரு பாதுகாம் பிரணமாமிகம் சொல்லிட்டு ஒரு அந்த. அப்புறம் நாங்கள் அவருக்கு வந்து இது எழுதி பெர்மிஷன் வாங்கிட்டு அதையும் அந்த சிடியில வந்து சேர்த்துட்டோம். அந்த சிடியில வந்து அந்த ஸ்லோகத்தையும் சேர்த்து எல்லாருக்கும் அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். அது வந்து அந்த இந்த பாகவதருடைய இது நடந்தது அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து இவரும் வந்திருக்கார், நம்ம துக்காராம் மகா கணபதி மகாராஜ் கடையநல்லூர், அவர் வந்து நம்ம பாத்துல சத்சங்கம் பண்ணி, அப்புறம் அடுத்த ட்ரிப்ல அவருடைய பையன் ரகுநாத் மகாராஜ் அவரும் வந்து சத்சங்கம் பண்ணி. இதெல்லாம் என்ன, யார் வந்தாலும் நம்ம வந்து உடனே என்ன பண்ணுவோம்னா, இங்கே பூஜை நடக்கிறதுனாலே உடனே என்ன பண்ணுவோம், நம்மகிட்ட கேட்பா உங்கத்துல வச்சுக்கிறேலா பெரியவா பூஜை நடக்கிறது, இங்க வந்திருக்காய்வா அப்படின்பா. தாராளமா வரும் சுவாமி ஓம்காரானந்தா வந்தப்ப அதே மாதிரி வந்து அந்த இதை ஏற்பாடு பண்ணும். இதெல்லாம் தான் என்னன்னா ஒரு டிவோட்டிஸுக்கு வந்து ஒரு பார்ட்டிசிபேஷன், அதுல வந்து நம்மளும் வந்து இந்த மாதிரி ஒரு குரூப்ல இருக்கோம்னு சொல்லி பண்றது, அந்த மாதிரியான ஒரு இன்சிடென்ட் இதெல்லாம் நடந்துருக்கு. இது வந்து கடைசியில வந்து நம்ம 200th அனுஷம் வந்தது. 200th அனுஷம் வரும்போது அதை நம்ம நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நிறைய ஸ்ட்ரென்த் நிறைய பேர் இருந்தா இதே மாதிரிதான் அங்க என்ன பண்ணோம், அப்போ பசுமாடியே கொண்டு வந்து கோபூஜை பண்ணோம். அப்போ ஒரு ஆமா ஒரு டைரியில இருந்து அந்த இவருக்கு பூஜை பண்றவருக்கு தெரிஞ்சவா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிக்கப்ல வந்து பசுமாடியும் கண்ணுக்குட்டியும் கொண்டு வந்து அந்த பசுமாட்டை வச்சே வந்து பண்ணோம். அதுல ஆவகந்தி ஹோமம் இதெல்லாம் பண்ணோம் அந்த 200th. ஆமா, ஏன்னா ஒரு பெரிய வில்லா, ஒரு வில்லா இருந்தது. வில்லால வந்து உங்களுக்கு வந்து காம்பவுண்டுக்குள்ளனால வாத்துல பின்பக்கம் ஓப்பன் இடம் இருந்தது. ஸோ அங்க ஒரு ஷெட்டு மாதிரி போட்டு அதுல வச்சு ஆவகந்தி ஹோமம் ருத்ர ஹோமம் அதெல்லாம் பண்ணி அது வந்து ரொம்ப 200th அனுஷம் வந்து ரொம்ப 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 கிராண்டாவே இருந்தது. ஏன்னா அத்தனை பேருக்கும் வந்து இதே மாதிரிதான். அப்ப என்ன பண்ணோம், நிறைய ஃபேமிலி இருந்ததுனால சுவாசனை பூஜையில என்ன 5-6 பேர் உட்கார வச்சு சுவாசனைகள் அந்த மாதிரி உட்கார வச்சு பண்ணோம். ஒருத்தரும் இல்லாம அந்த மாதிரி பண்ணினோம். அது ஒரு 85 வயசான தம்பதிகள் வந்திருந்தா பொண்ணாத்துக்கு, அவளை உட்கார வச்சு தம்பதி பூஜை பண்ணி அது அந்த மாதிரி பண்ணோம். அதுக்கும் வந்து சுவாமிநாதன் இன்வைட் பண்ணி அவர் வந்து அங்கே ஸ்பெசிஃபிக்காக வந்து அது இதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொல்லி சொல்லி 200 பண்ணினோம். அந்த 200 பண்ணும்போது தான் அதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னா, நம்ம பூஜைக்கு வந்து நடராஜன் மாமான்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார் மடத்துலேருந்து. ஓகே ஓகே. அவருடைய பொண்ணு அங்கே துபாயில் இருந்தா, பொண்ணை பார்க்கறதுக்காக வந்திருந்தார் அங்கே. அப்ப பால பிரிவா கிட்ட இந்த மாதிரி நீங்க போனே இல்லாக்க, அங்க நம்மளுடைய ஆக்டிவிட்டிஸ் என்ன நடக்கிறது, என்ன மாதிரிலாம் நடக்கிறது, அதெல்லாம் நம்ம கம்யூனிட்டி பீப்புள் எவ்வளவு பேர் இருக்கா என்ன, அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாம் கேதர் பண்ணி வாங்கோ அப்படின்னு பிரிவா சொல்லியிருக்கா. சரி ஓகே. அப்ப அனுஷ பூஜைக்கு
வந்தார், பூஜையெல்லாம் ஃபுல்லாக அட்டன் பண்ணார். வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருக்கு எனக்கு. என்ன நான் வந்து இந்த மாதிரி ஒரு இது இப்போ தான் பார்க்குறேன், ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிலாம் பேசியிருந்தார். பேசிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இந்த புக்கு ஒரு காப்பி நான் எடுத்துன்னு போட்டுமா பிரிவாட்டை காமிக்கிறேன், பிரிவா ரொம்ப சந்தோஷப்படுவா, இப்படிலாம் இருக்குது பத்ததியெல்லாம் ஃபாலோ பண்ணுறான்னாக்க அப்படின்னு சொன்னால் தாராளமாக எடுத்துன்னு போங்கோ அப்படின்னு சொன்னேன். அப்போது புக்கை எடுத்துன்னு போனார் அவர். எடுத்துன்னு போய் பிரிவாட்டை காமிச்சிருக்க, பிரிவா வாங்கி எல்லாம் பார்த்துட்டு நல்லா இருக்கு, இதில் கொஞ்சம் ஸ்லோகம்லாம் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் அப்புறமா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கா. இது இந்த கான்வர்சேஷன் நடக்கும்போதே ஒருத்தர் வந்து யூஎஸ்லேருந்து வந்தவர் வந்து பெரியவாள் தரிசனம் பண்ணிட்டு, இந்த மாதிரி நாங்கள் வந்து பெரியவா பூஜை பண்ணுறோம் ஆனால் எப்படி பண்ணுறதுன்னு தெரியல, எப்படி பண்ணணும் அப்படின்னு பெரியவாட்ட கேட்டிருக்கா. பெரியவா கையில் இந்த புக்கு அப்படியே கொடுத்துட்டு இதில் எல்லாமே இதே மாதிரி பண்ணுங்க அப்படின்னு அப்படியே இந்த புக்கை கொடுத்துட்டு. அப்புறம் இது வந்து இங்கிட்ட சொன்னார் இந்த நடராஜ மாமா சொல்லி ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அப்படியே வாங்கினா பார்த்தா குடுக்கணும்னு பார்த்தா பார்த்துட்டு அவர் வந்து கேட்டோம்னா கையில கொடுத்து இதுல இருக்கிற மாதிரி பண்ணுங்க எல்லாமே இருக்குன்னு சொல்லி கொடுத்துட்டா அப்படின்னு எனக்கு ஒரு என்னமோ ஒரு மெசேஜ் கிடைச்ச மாதிரி இருந்தது. அப்படின்னா நம்ம வந்து ஒரு புக்காய் போட்டா என்ன இதை அப்படின்னு தோணித்து உடனே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். ஒர்க் பண்ண ஆரம்பிச்சு என்ன பண்ணேன்னா அந்த டிராஃப்டை வந்து அனுப்பிச்சு கொடுத்த உடனே பெரியவா வந்து என்ன சொன்னாலும் சித்தேசாஷ்டகம் அந்த மாதிரி அது அது ஒன்று, அதுக்கப்புறம் வந்து துர்கா பஞ்சரத்னம் என்ன பெரியவா இருந்தது அந்த இந்த ஸ்லோகம்லாம் இதை சேர்க்க சொல்லுங்கோ என்ன அப்படின்னு சொல்லி அந்த சில எல்லாம் வந்து ஆட் பண்ண சொல்லியிருந்தேன் பெரியவா. அப்புறம் அதெல்லாம் கிடைச்சா அதெல்லாம் தேடி பிடிச்சி அவன் மடத்துலேருந்து எனக்கு இப்போ என்ன பண்ண நடராஜ மாமா அந்த இதை வாங்கி ஸ்கிரிப்டெல்லாம் அனுப்பிச்சு கொடுத்தேன். அப்புறம் வந்து உட்காந்து எல்லாத்தையும் ஃபுல்லாக சான்ஸ்கிரிட்ல டைப் பண்ணி சான்ஸ்கிரிட் தமிழ் அப்படின்னு சொல்லி புக்கா போட்டிருந்தோம். புக்கா போட்டு அது வந்து இந்த 200th அனுஷம் போது ரிலீஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை மடத்துக்கு அமிச்சு பிரிவா கிட்ட வந்து அனுகிரக பாஷணம் வாங்கினோம். அதுக்கு பிரிவா அனுகிரக பாஷணம் கொடுத்தாத அப்புறம் அதை அதை பிரிண்ட் போட்டு நேராக போய் பிரிவா அப்போ வந்து விழுப்புரத்தில் கேம்ப்பு மகாபெரியவாள் அந்த இது இருக்கு இல்லையா அங்கதான் இருந்தா அவன் அங்கதான் இருந்தா. அங்க போய் இந்த புக்கெல்லாம் காமிச்சோம் எல்லாம் பிரட்டி பார்த்தா பார்த்துட்டு அதே மாதிரிதான் அங்க யாரும் நின்று இருந்தா அவன் கையில அப்படியே கொடுத்தா அந்த புக்கை கொடுத்துட்டு எங்கிட்ட காப்பி இருக்கா அப்படின்னு கேட்டேன். இருக்கு பெரியவா அப்படின்னு ஒரு 200-250 காப்பி மடத்துல கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னா காப்பி. அதனால பெரியவாலே நிறைய பேருக்கு அதை அந்த புக்கெல்லாம் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணா. இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னாக்க இந்த 200th அனுப்பும் போது இது பண்ணினோம். அது வந்து December 2019 என்ன February 2020 கொரோனா ஆரம்பிச்சது. மூணு வருஷம் யாரும் எங்கேயும் ஒண்ணுமே பண்ண முடியல. 2.5 வருஷத்துக்கு இந்த புக்கை டிசம்பர்ல நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ண பாருங்க எல்லா ஆத்துலயும் கையில ஒரு புக்கு அவாவ ஆத்துல வச்சு பண்றதுக்கான ஒரு வழி வந்தது. பெரியவா என்ன ஏன் இவ்வளவு புஷ் பண்ணி அந்த புக்கை பப்ளிஷ் பண்ண வச்சா அப்படிங்கிறது அப்பதான் தெரிஞ்சது. என்ன அந்த பூஜை வந்து எல்லா இடத்துலயும் நடக்கணும், என்ன இது இல்லாம நடக்காம போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த மாதிரி அத்தனை வருஷமா ஒண்ணு புக் புக்கெல்லாம் ஒண்ணும் போடல, ஏன் அந்த அக்டோபர் November 2019 புஷ் பண்ணி அந்த புக்கை பண்ணணுமா பண்ண வச்சாது அப்படின்னு அப்ப தெரியல. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ஓ இந்த காரணத்துக்காக தான் அப்படியே புஷ் பண்ணி அந்த புக்கை வந்து இது பண்ண வச்சுப்பேன். அந்த மாதிரி 200 அனுஷம் அதாவது 201 அனுஷம் அங்க முடிச்சோம். அப்புறம் நான் ரிட்டையர்மெண்ட் பாயிண்ட் இங்க வரணும்னு பிளான் பண்ணப்ப பஹ்ரீன் போக வேண்டி இருந்தது. ஸோ அந்த கொரோனா பீரியட்லாம் நான் பஹ்ரைன்ல இருந்து முடிச்சுட்டு அப்போ மைண்டப் பண்ணிட்டு இங்கே வந்தோம். இதில் வந்து சுரேஷ்குமார் நம்ம சங்கரா டிவி சுரேஷ்குமார் இருக்கு இல்லையா ஹிந்தி, அவர் வந்து அங்கே வந்து இந்த பஜன் ஸ்மார் சாம்ராட்டோடைய ரெக்கார்டிங்காக வந்திருந்தார். ஓகே அப்போ இந்த மாதிரி அனுஷ பூஜை நடக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்துக்கு வந்திருந்து என்னை பெரியவாலாம் பேசியிருந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு நான் உங்களுக்கு லிங்க் தரேன், நீங்க பூஜா முடிஞ்சா நீங்க வந்து வீடியோ அப்லோட் பண்ணுங்க, நம்ம வந்து சங்கரா டிவியில ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னார். ஆமா அப்ப நான் சொன்னேன் இந்த மாதிரி லோ ப்ரொஃபைலா பண்றதுனால அது
வேண்டான்னு பாக்கிறோம். ஏன்னாக்க அது வந்து நாக்க ப்ரூஃப் ஆயிடும் நடக்கணும்ங்கிற ஆசை இருந்ததுனால இல்லட்டா என்ன இருக்குனாக்க யாராவது போய் வேண்டாத ஒருத்தன் போய் சொல்லுவான் பாத்தீங்களா இங்க நடக்கிறது பாருங்க நம்ம ஆக்டிவிட்டி நடக்கிறது இந்த ஊர்ல இந்த மாதிரி இந்த வீட்டுல வச்சு பண்றா பாருங்க அதப்புறம் ப்ரூஃப் கிளிப்பிங் ஐ காட் ஏ கிளிப்பிங் அப்படின்னு கொண்டு கொடுத்து அதை வந்து அது பூஜை நிற்கப்படாது நம்மளால வந்து பூஜை நடக்கணுமே ஒழிய நம்மளால பூஜை நிற்கப்படாது அது 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 வந்து பண்ணியிருந்தோம். இன்னொருத்து வந்து எனக்கு அது அவரோட பேர் எனக்கு ஃபுல்லா பஞ்சாப கேசன் நினைக்கிறேன் பேர் எனக்கு பஞ்சாப கேசன் காசி விஸ்வநாதனா பஞ்சாப அந்த ஜெயேந்திர பிரிவாலுடைய காலேஜ் இதுக்கெல்லாம் வந்து அதை கோஆர்டினேட் பண்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு இது நினைக்கிறேன் எனக்கு அது. ஓகே அவர் என்ன பண்ணார் யூஎஸ்ல இருந்து துபாய் வழியா இந்தியா வர என்ன சரி பேர் பஞ்சாப கேசனா சேது ராமனான்னு தெரியல எனக்கு அது மெமரியில இதா இல்ல. அப்ப அவர் என்ன பண்றாருனா துபாய் பொண்ணோ யாரோ ஷார்ஜால எங்கேயோ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வாத்துக்கு வருவேன் நம்ம கம்யூனிட்டி பீப்புள் இருந்தானா மீட் பண்ணணும் பிரிவா வந்து ஆக்டிவிட்டிலாம் என்னமா இருக்குன்னு ஜெயந்திர பிரிவா என்னை பார்க்க சொல்லியிருக்கா. அதே மாதிரி வந்து ஸ்டூடெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராமுக்கு வந்து என்னை விசாரிச்சு வர சொல்லியிருக்கா சரி அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னு சொன்னா அப்ப என்ன கூப்பிட்டா வந்து அங்க லோக்கல்ல இருந்தவா அந்த மாதிரி ஒருத்தர் பிரிவா சொல்லி வரார் நீங்க அனுஷ பூஜை பண்றேன் இல்லையா நீங்களும் வாங்கோ நம்ம ஆக்டிவிட்டிலாம் பேசலாம் அப்படின்னு சொன்னார். யார் என்ன கூப்பிட்டாரோ அவருடைய ஃப்ளாட்டுக்கு நான் போயிருந்தேன் 6:30 சாயங்காலம் மீட் பண்ணலாம்னு சொல்லி. அவர் ஷார்ஜாலேருந்து வரார் டாக்ஸியில் வரார். அவர் ஒரு பர்டிகுலர் ஒரு கடை பேரை சொல்லி அங்கே ட்ராப் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லி டாக்ஸி டிரைவர் சொன்ன உடனே அவன் வந்து ட்ராப் பண்ணிட்டு போயிட்டான். சரி ஓகே இவ நான் எங்கே போய் வெயிட் பண்ணிட்டு இருக்கோமோ அதுக்கு வீட்டுக்கு எய்த்தாப்பெல்லாம் அந்த கடை இருக்கு சூப்பர் மார்க்கெட்டு. ஆனால் இவர் ஃபோன் பண்ணுறார் ஃபோன் பண்ணினா அவர் சொல்ற லொக்கேஷன் வந்து இந்த கடைக்கும் அவர் சொல்ற லொக்கேஷன் சம்மந்தமே இல்லாமல் இருக்கு. சரி அப்புறம் விசாரிச்சு பார்த்தா நான் எந்த ஏரியாவில் இருக்கேனோ அந்த ஏரியாவில் உள்ள கடையில் வாசல் கடைக்கி விட்டு போயிட்டாவும். சரி ஓகே அப்படின்னு நான் சொன்னேன் சரி நீங்கள் அங்கே இருக்கோ நாங்கள் வரோம் நாங்கள் வந்து பக்கத்தில் என்னுடைய வீடு இருக்கு அங்கே போயிடலாம் ஃப்ளாட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை போய் பிக் பண்ணி ஆற்றுக்குள்ளே போகிறோம். ஆத்துக்குள்ளே போனால் நம்ம ஆத்துக்குள்ளே வந்து மூணு பெரியவாருடைய படம் இருக்கும் நம்ம மகாசுவாமியோட விஸ்வரூப அந்த அந்த படம் இருக்கும் தான் இருக்கும். அவர் உள்ளே வந்த உடனே இப்போ எனக்கு புரியறது ஏன் டாக்ஸிக்காரன் அங்கே இறக்கி விட்டு போனான்னு. பெரியவா சங்கல்பம் இங்கே தான் அந்த மீட்டிங் நடக்கணுங்கிறது பெரியவா சங்கல்பம் அதனால இங்கே வந்து இறக்கி விட்டு போனான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்துருந்து எல்லா விஷயமும் பேசியிருந்தோம் என்ன ஆக்டிவிட்டி நடக்கிறது இந்த மாதிரி சங்கரா நேத்ராலையோடைய ஆக்டிவிட்டிஸ் என்ன எப்படி வந்து வா பண்ணுறா எவ்வளோ பேருக்கு ஃப்ரீயாக ஆப்ரேஷன் பண்ணியிருக்கா அந்த மாதிரிலாம் சொன்னால் பெரியவா ரொம்ப க்ளீனாக என்ன சொல்கிறாங்கன்னா அந்த மாதிரி நம்ம விஸ்வவித்யாலயிலேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போய் வந்து ஸ்டூடெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம்லாம் என்ன பண்ணணும் அங்கேருந்து வந்து நம்ம இதெல்லாம் பார்க்கணும் ரொம்ப பர்டிகுலராக வந்து பெரியவா வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரியான சில கனெக்ஷன்ஸு என்ன கான்டாக்ட்ஸு அதுலேருந்து நமக்கு வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் பெரியவருடைய பாக்கியம் இதெல்லாம் இல்லாட்டா வந்து நம்ம எத்தனையோ கோடி பேரில் ஒரு ஆள் அதான் நம்ம கணபதி மகாராஜ் சத்சங் முடிஞ்சோடனே சொன்னார் இந்த இடத்துல வந்து பண்ணினது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது காரணம் என்னென்னா எத்தனையோ கோடி மக்கள் இருக்கா அதில் வந்து மகாசுவாமி சில பேரை செலக்ட் பண்ணி அவருடைய பூஜை நடக்கிற மாதிரி பண்ணி வச்சிருக்கா என்ன இப்போ இங்கே இங்கே இத்தனை பேர் நீங்கள்லாம் இருக்கே இல்லையா நீங்கள் எல்லாரும் பிரியவாதாவால் வந்து பிக் பண்ணி உங்களுக்கு அந்த அசைன்மெண்ட்டை கொடுத்துருக்கா என்ன அது வந்து எங்களுக்கு பெரிய பெரிய ஒரு பாக்கியம் அது. அங்கே வந்து நாங்கள் வந்து இந்த மாதிரி சத்சங்கம் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இந்த ஊரில் வந்து இந்த மாதிரி இடத்துல அப்படின்னு சொல்லி. ஆமாம் இதுதான் ஓவராலாக அது எதாவது ஒன்றும் ஃபேர்லி கவர் பண்ணிக்கேன்னு நினைக்கிறேன் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி you have really very consolidated mannerல நீங்கள் இதை கவர் பண்ணியிருக்கீங்க. ஆக்சுவலி இது வந்து ரொம்ப டைம்லி மேனரில் இது அமைஞ்சிருக்கு. ஏன் சொல்கிறேன்னா
இப்போ வந்து பாலப்பிரியா வந்து ஹி வாண்ட்ஸ் டு எக்ஸ்பேண்ட் தி யுஏஇ சாப்டர் இன் டு டிஃப்ரெண்ட் ஜோன்ஸ். ஆல்ரெடி நீங்க வந்து சவுதி, துபாய், அபுதாபி, ஷார்ஜா, இதை வந்து ஃபர்தரா எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு பரத் ராமச்சந்திரன் ஒரு புது ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்கா. அதே டைம்ல நீங்களும் இப்போ பேரலா இந்தியாவுக்கு ஷிஃப்ட் ஆகி வந்திருக்கேன். ஸோ ஹிஸ் ஆல்ரெடி சோசன் த நெக்ஸ்ட் பர்சன் ஹூ வுட். ஸோ அதனால நம்ம அடுத்த மாசம், அடுத்த வாரம் நம்ம பரத் ராமச்சந்திரன் இன்டர்வியூ பண்றோம் இந்த விஷயத்துல. இதுக்கு வந்து நீங்க ஆல்ரெடி அஸ்திவாரமா 1.5 hours ஆஃப் கண்டென்ட் நீங்க வந்து ஆல்ரெடி அவருக்கு ஒரு கைடன்ஸா கொடுத்துருக்கேன். அதுதான் ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ட் விஷயம். ஸோ யுஏஇல பாக்குற மக்கள், பக்கத்துல இருக்கிற ஏரியாவில் பாக்குற மக்கள்லாம் வந்து இதை இதுலேருந்து இன்ஸ்பிரேஷன் எடுத்துட்டு தே ஷுட் சப்போர்ட் ஸ்ரீமடம்ஸ் ஆக்டிவிட்டி டு ஃபர்தர் த அஜெண்டா அண்ட் எக்ஸ்பேண்ட் தி ஆக்டிவிட்டி மோர் ஃபர்தர் டு டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ் ஆர் சரௌண்டிங் திஸ் ஏரியா. நவ் தட் அபுதாபிலேயே இப்போ ராமர் கோயில் கட்டிட்டா, அங்கேயே வந்து இப்போ இக்கோ சிஸ்டம் சப்போர்ட்ஸ் இண்டிக் திங்கிங். அதனால ரொம்ப வந்து இந்த தே நாட் கோ அகேன்ஸ்ட் மூர்த்தி பூஜா அண்ட் ஆல் தட். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டிங் ஃபேக்டர் நம்மளுக்கு. அதனால ரியலி ஐ வுட் லைக் டு தேங்க் யூ ஃபார் ஸ்பெண்டிங் சோ மச் டைம் டுடே. இது தேங்க்ஸ் இல்லை, இது தேங்க்ஸே கிடையாது. ஏன்னா பெரியவாளை பற்றி நம்ம பேசுறது, பெரியவாள் வந்து அதுக்கு ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் நமக்கு கொடுத்துருக்கா என்ன, அதுதான் பெரிய விஷயமே. வழிய நம்ம எவ்வளவோ கோடிக்கணக்கான டிவோட்டிஸ் இருக்கும்போது நம்மளையும் அந்த டிவோட்டிஸ் சேர்த்துட்டு இருக்கா, நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறா, அவ்வளோதான். இது வந்து பெரியதில்லை. இதனால நாலு பேர் வந்து இன்ஸ்பயர் ஆகி என்ன வந்தாங்கன்னா பெரிய விஷயம் இல்லையா அது? ஆமா ஆமா ஆமா, நிச்சயமா நிச்சயமா, அது சந்தேகமே இல்லை. ஸோ அதனால ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணு. மேலும் மேலும் நம்ம கைங்கரியம் பண்றதுக்கு நீங்க சப்போர்ட்டா இருங்க. விக்னேஷ் ஹி ஹஸ் லெஃப்ட்.